வாங்க சாமிகளே ஐயப்பன் மலைக்கு வாங்க, ஐயனவனை திலக்கண்ணைய கொண்டு வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்பன் மலைக்கு வாங்க, ஐயனவனை திலக்கண்ணைய கொண்டு வாங்க. ஐயன் இருக்கையிலே நமக்கு என்ன இங்கு மனக்கவலை, அவன் அருள் இருக்கையிலே தொல்லைகள் ஏதுமில்லை. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்பன் மலைக்கு வாங்க, ஐயனவனை திலக்கண்ணைய கொண்டு வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்பன் மலைக்கு வாங்க, ஐயனவனை திலக்கண்ணைய கொண்டு வாங்க. அறிவுடனே காத்திடுவாம் பக்தியோட வாங்க. பேட்டகூடி ஆடி பாடி பெருவழியில வாங்க, பேட்டகூடி ஆடி பாடி பெருவழியில வாங்க. வேட்டைக்கோர மகனுக்கான ஆனந்தமா நீங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்பன் மலைக்கு வாங்க, ஐயனவனை திலக்கண்ணைய கொண்டு வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்பன் மலைக்கு வாங்க, ஐயனவனை திலக்கண்ணைய கொண்டு வாங்க. வரும் கடவுளாவே கட்ட எடுத்து வாங்க, கரகணத்த போக்கு இறைவனவே மெட்ட எடுத்து வாங்க. வரும் கடவுளாவே கட்ட எடுத்து வாங்க, தல கணத்த போக்கும் இறைவனவே மெட்ட எடுத்து வாங்க. வம்பு தும்பு பேசாமே பண்புடனே வாங்க, வம்பு தும்பு பேசாமே பண்புடனே வாங்க. அன்புடனே வங்குழி மேல் வந்து வாழ்த்துவாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்பன் மலைக்கு வாங்க, ஐயனவனை திலக்கண்ணைய கொண்டு வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்பன் மலைக்கு வாங்க, ஐயனவனை திலக்கண்ணைய கொண்டு வாங்க. ஐயன் இருக்கையிலே நமக்கென்ன இங்கு மனக்கவலை, அவன் அருள் இருக்கையிலே தொல்லைகள் ஏதுமில்லை. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்பன் மலைக்கு வாங்க, ஐயனவனை திலக்கண்ணைய கொண்டு வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்பன் மலைக்கு வாங்க, ஐயனவனை திலக்கண்ணைய கொண்டு வாங்க. சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப பக்தர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஐயப்பனோட கதைய இப்ப நான் சொல்ல போறேன். ஏ சாமி, வருஷா வருஷம் ஐயப்பன் கதை தானா, வேற கதையே கிடையாத? அதுதானே. அப்படியா? ஏ சாமி, நேத்து சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டான். இன்னைக்கு சாப்பிடுவோம்.
ஏ சாமி, போன வருஷம் மலைக்கு போயிட்டு வந்தீங்கல்ல? போனமே. இந்த வருஷம் கார்த்திகை ஒன்னாம் தேதி எப்போ வரணும் பார்த்து பொட்டு மாலை போட்டுருவோம் சாமி. ஏ சாமி, நீங்க மாத்திரம் வருஷம் வருஷம் மாலை போடுவீங்க, நான் வருஷம் வருஷம் ஐயப்பன் கதை சொல்றது இல்ல, என்ன சாமி தப்பு? தப்பே இல்ல சாமி. சாமி கப்பன் வாய போத்துங்க, நீங்க சொல்லுங்க சாமி. ஜாதி மத பேதம் இல்லாத கடவுள் ஐயப்பன் மானிடனா வாழ்ந்ததற்கு சரித்திர பூர்வமான ஆதாரம் இருக்கு. கலியுகமான இந்த காலத்துல அவன் நடத்தின அருள் விளையாடல்களை கோர்வையாக்கி இப்ப கதையா சொல்ல போறேன். கதை சொல்றது இருக்கட்டும் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம், அன்னதானம் போடுறது எதுக்குங்க? ஏன் சாமி, இவ்வளவு நாலு பேர் கூட இருக்கீங்க, இது கூட தெரியாதா உங்களுக்கு? தெரியும். அங்க யாரோ கேட்கணும்னு நினைச்சதத்தான் இந்த சாமி கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி, மாலை போட்ட ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ராஜாசாமின்னு ஒருத்தர் வேலை கிடைச்சாத்தான் மாலை போடுவேன்னு ரொம்ப வைராக்கியமா இருந்தார். அவர் என்னப்படியே ஒரு நாள், உஷா உஷா உஷா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிஜமா வாங்க ஐயப்பா. நீங்க வணங்குற ஐயப்பன் உங்களை கைவிடலைங்க. உஷா, கார்த்திகைக்குள்ள வேலை கிடைச்சிட்டா மாலை போட்டு மலைக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். நிச்சயமா போனுங்க, முதல் மாசம் சம்பளம் வாங்கணும்னு மலைக்கு போயிட்டு வந்துருங்க. சரி உஷா. நிறைய வீட்டு வேலை இருக்குங்க உஷா. மலைக்கு போகணும்னா நாளைக்கே மாலை போட்டாகணும், வேஷ்டி வாங்கணும், மாலை வாங்கணும், எப்படியும் 60 ரூபாய் வேணுமே. எங்க அப்பா அமைச்ச பணத்துல மலைக்கு செலவு போக மிச்சம் இருக்குங்க. பால்காரங்கிட்ட எப்படியாவது நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீங்க நாளைக்கே மாலை போட்டுருங்க. சரி உஷா, அடுத்த மாசத்துல இருந்து உங்க அப்பாவுக்கு எந்த சிரமமும் கொடுக்க வேணாம், நான் வாங்குற சம்பளத்திலே நம்ம குடும்பம் நடத்திடலாம். இந்த நல்ல நாள் தாங்க, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். ஆமா, யார் உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தா? ஒரு ஐயப்ப குருசாமி தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. அவரும் எங்க மாலை கிட்ட தான் அக்கௌண்டா வேலை செய்யறாரு. ஐயப்பன் தாங்க குருசாமி ரூபத்துல உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்திருக்காரு. இப்ப சபரிமலைக்கு நிறைய பேர் மாலை போட்டுருக்காங்க சாமி. ஆமா சாமி. குருசாமி, இதுக்கு முன்னால ராஜாசாமி விரதம் இருந்து மாலை போடாம பூஜைக்கு வந்துட்டு இருந்தாரு. அவரு விருப்பம் போலவே நீங்க வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க. இந்த வருஷம் விரதத்தோட மாலை போட்டுட்டு நம்ம கூட மலைக்கு வரப்போறாரு. அது மட்டும் இல்ல சாமி, ராஜாசாமியோட தீவிரமான பக்தி, ஏழ்மையிலேயே ஐயப்பனை பாக்குங்கிற எண்ணம், ஐயப்பன் மேல அவருக்கு இருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குருசாமி, ராஜாசாமி மாலை போட்டிருக்காரு, அவருக்கு எப்படி விரதத்தை கடைபிடிக்கிறதுனு சொல்லி தரட்டுமா? சாமி, அவர் மட்டும் மாலை போட்டு மலைக்கு வந்திருந்தா இதோட 11வது வருஷம் தெரியுமா? நீங்க ஒண்ணும் அவருக்கு விரதத்தை சொல்லி தர வேண்டாம். முதல்ல உங்க விரதத்தை ஒழுங்கா கட்டா புடிங்க. ஆளாக்குமா இருந்துகிட்ட அறிவு பாரு. சாமி சரண். குருசாமி, வேலைக்கு புறப்படலாங்களா? புறப்படலாமே. சாமிங்கள்லாம் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கோயிலுக்கு வந்துருங்க. சரிங்க சாமி. சாமி சாமி சரணம். சரணம் சாமி. என்ன குருசாமி காத்தோட்டமா போய்கிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போகல, ஏன் லேட்டு? இந்த சாமி. இந்த சாமியால லேட்டா? ஏன்டா குருசாமியை பிடிச்சு வச்சுக்கிட்டு உசுரம் வாங்குறீங்க? இல்லீங்க, நீங்க ஒரு டிரைவர் கேட்டிருந்தீங்கல்ல. ஆமா, அதான் இந்த சாமிய. எது? இந்த சாமியை கூட்டிட்டு வந்தாங்க. டிரைவர் வேலைக்கு வரவன சாமிங்கிறீங்களா? இந்த பையன் சொன்ன போறாது. ஏன்டா உன் பேர் என்ன? ராஜாசாமி. ராஜாசாமியா? உனக்கு நீயே சாமின்னு பட்டம் கொடுத்துக்கிறியா? சாமின்னு உங்களதான் சொன்ன சாமி. ஃபர்ஸ்ட் இயரா? நான் தேர்ட் இயர். என்ன குருசாமி இந்த வர்றா? ராஜான்னு பேர் வச்சுக்கிட்டதுனால நம்ம கிட்ட வந்து ராஜா மாதிரி நடந்துடலாம்னு நினைச்சிடாதே. வேலைக்கார போய என்னைக்குமே வேலைக்கார மாதிரி தான் நடக்கணும். என்ன மச்சான் நான் சொல்றது? இங்க சொன்னா சரிதான் மாமா. பையன் தங்கமான பையன். தங்கம்? இவனை உரைச்சு பார்த்து என்ன வியாபாரமா பண்ண போறேன்? நீங்க ஒண்ணு குருசாமி, தங்கம் பித்தல் என்னகிட்டு. ஐயப்பன் மேல அளவு கிடந்த பக்தி. என்ன பக்தி? நமக்கு பக்தி இல்லையா? இவன் பெரிய மகானா சொல்ல வந்துட்டீங்க. ஏதோ நம்ம வேலைக்கார போய மாலை போடலையே, எடுபிடிக்கு ஒரு ஆள் வேணுமேனு பார்த்தேன். இவன் டிரைவருக்கு டிரைவர் மாச்சு, எடுபிடிக்கு எடுபடியும் மாச்சு. வண்டி நல்லா ஓட்டுவியா? நல்லா ஓட்டுவேன் சாமி. இந்த பாரா, குருசாமி சொன்னாருங்கிற காரணத்துக்காகத்தான் அவன் முகத்தை கூட பார்க்காம உனக்கு வேலைக்கு ஆர்டர் கொடுத்தேன். என்ன குருசாமி மேல எனக்கு அவ்வளவு பக்தி? அதுக்காக நடுரோட்டில் காலில் விழ சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வாங்க அது வேற. என்னடா மச்ச மச்ச நிக்கிற, வண்டி எடு. வீட்டுக்கு தானே போறீங்க? வீட்டுக்கு போனா ஏத்திக்கிட்டு போனுமா? இன்னைக்கு பரிதா போட்டு ஏத்திக்கிட்டு போனா நாளைக்கு பாதி வழியில கைய காட்டி நிறுத்தி ஏத்திக்கிட்டு போனான்னு சொல்லுவீங்க, பழக்க தோஷம் ஆயிடும். வண்டி எடுறா குருசாமி. பொடி நடையா நடந்து வாங்க, அப்பதான் மலை ஏறுறதுக்கு சௌரியமா இருக்கும்.
என்னடா டிரைவர், எத்தனை வருஷம் சர்வீஸ்? 4 வருஷம் சாமி. 4 வருஷம் தானா? என்ன என்னடா பண்ண? கேர் மாத்துறேன் சாமி. கேர் மாத்துனியா? என்ன கேட்காம ஏடா மாத்தனே? இன்னைக்கு கேர் மாத்துவேன், நாளைக்கு இன்ஜினே மாத்திடுவேன். இப்படி மாத்திட்டு இருந்தா நாளைக்கு ஒன்னையே மாத்திடுவேன். ஜாக்கிரத. என்ன மச்சான் நான் சொல்றது? நீங்க சொன்னா சரிதான் மாமா. எங்க உங்க முதலாளி எப்படிங்க? ரொம்ப நல்ல குணமா? ஐயோ தங்கமானவர், யாருக்கிட்டயும் மரியாதை குறவா நடந்துக்கவே மாட்டாரு. சின்ன குழந்தைய கூட வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாரு. வாடா போடாங்கிற வார்த்தை கேட்கவே முடியாது. போ ஐயப்ப உங்களோட நல்ல இடத்துல தாங்க வேலைக்கு சேர்த்திருக்காரு. ஆமா ஆமா ஆமா. சீக்கிரமா குளிச்சுட்டு கோயிலுக்கு போக வேண்டாம், பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பூஜைக்கு தேவையானதெல்லாம் மாளிகை புறமே இந்த வீட்டுல செய்து போல இருக்குது. உங்க வீட்டுல இதெல்லாம் கவனிக்கிறது இல்ல சாமி. இவங்க வீட்டுல நானே சொல்லிடுறேன்ப்பா. எங்க வீட்டுல நான் சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து பூபாலம் பாட ஆரம்பிச்சாதான் விடியும். அதிகால பூஜை என்னது? உச்சிகால பூஜை அவ்வளவு என்ன? நீலிமலையில ரொம்ப கஷ்டப்படுவேன். நீ சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஓ மனசுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாண்டவன், இனி வசதியும் கொடுக்கணுமா. கொஞ்சம் இருங்க சாமி, அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் ஒரு தடவை தான் பல்லுதேப்போ. உங்க குழந்தையா சாமி? முகத்தை பார்த்தா தெரியல, பாத்தீங்களா? பாசம். இப்பவாது புரிஞ்சுக்கோங்க. உள்ள வந்து உட்காருங்க சாமி. இப்படி ஒரு மரியாதை உங்க வீட்டுல கிடைச்சிருக்குது? உங்க வீட்டுல தெரியாம கேட்டேன். சாமி சரணம். சாமி பூஜைக்கு எனக்கு ஒரு தேதி கொடுங்க சாமி. 6ஆம் தேதி சாமி. 6ஆம் தேதி என் வீட்டுல பூஜை சாமி. அப்ப 7ஆம் தேதி அவர் வீட்டுக்கு தேதி கொடுத்துடலாமா சாமி? சரிங்களா. மலைக்கு எத்தனை நாள் சாமி போறோம்? 6ஆம் தேதி புறப்பட்டு ஜோதி எனக்கு அங்க இருக்கும். என்னது குருசாமியை சுத்தி ஒரே கூட்டமா இருக்கு? அதுவா, எல்லாரும் பூஜைக்கு தேதி வாங்குறாங்க. ஏன் சாமி, முதல் வருஷம் மாலை போட்டுருக்கீங்க, உங்க வீட்டுல பூஜை வச்சு அன்னதானம் போடலையா? மாமனார் பணத்துல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க எனக்கு இப்பதான் வேலையே கிடைச்சிருக்கு. எனக்கு வர்ற சம்பளத்துல மலைக்கு போகவே பணம் சரியா இருக்கும். இந்த நிலைமையில யாருக்கிட்ட போய் பணம் கேட்கறது? என்ன சாமி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நடத்தணும். அப்புறம் என்ன? குருசாமியை தேடி வாங்கிடுவோம். குருசாமி சாமி வாங்க சாமி. வாங்க சாமி. சாமி சாமி, நம்ம ராஜா சாமிக்கு பூஜைக்கு ஒரு தேடி வாங்க சாமி. கும்பிட சாமி. சாமி சரணம். மலர் பூஜை நடத்த விரும்புறீங்களா? நடத்தணும்னு ஆசைதான். அப்ப நடத்திட வேண்டியதானே சாமி? 14ஆம் தேதி யாருக்கும் கொடுக்கல சாமி, அந்த தேதி அவரு கொடுத்தாங்களா? குருசாமி சாமி சரணம். வர 14ஆம் தேதி நம்ம வீட்டுல பூஜை வச்சுக்கலாம் சாமி. சாமி சரணம். இப்பதான் ராஜாசாமி வீட்டுல பூஜை முடிவாச்சு. இப்பதானே முடிவாச்சு, அதை மாத்திரலாம் சாமி. கன்னி சாமி முதல் பூஜை, கொடுத்த தேதியை மாத்திரதா. 14ஆம் தேதி ராஜாசாமிக்கு தான் பூஜை, அதை மாத்தவே முடியாது. அப்போ புறப்படுவோம். சாமி சரணம். சாமி சரணம். ஐயா ஐயா, என்ன சாமி ஆச்சு? 13ஆம் தேதி பூரி பொங்கல் போட சொன்னேன், 14ஆம் தேதி இட்லி போட சொல்ல மறந்து போச்சு. மாலை போட்டாலும் வாக்கி ருசி இருக்குது பாத்தியா? பழக்க தோஷம் ஆச்சே. என்னங்க சாமி? ஒண்ணும் இல்ல. பின்னியே ஒரு மாதிரியா இருக்கீங்க. பூஜை நேரத்துல கூட கண் கலங்கி நின்னுட்டு இருந்தீங்க. ஏன், முதலாளி ஏதாவது திட்டினாரா சாமி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா சாமிங்க வீட்லயும் மலர் பூஜை நடத்துறாங்க. நீங்க கன்னிசாமி உங்க வீட்டுல மலர் பூஜை நடத்தலையான்னு கேட்டாங்க. நாம இருக்கிற நிலைமையில எப்படி பூஜை நடத்துறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி உங்க வீட்டுல பூஜைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு இப்படி வருத்தமா உட்காந்துட்டு இருந்தீங்க? நான் என்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். பூஜை நடத்தணும் அவ்வளவுதானே, நடத்திட்டா போச்சு. குடும்பம் நடத்துறதுக்கே உங்க அப்பாவுக்கு கடன் பட்டிருக்கா? இந்த நல்ல காரியத்துக்கு கடன் பட்டா என்னன்னு நீ கேட்கலாம். எனக்கு என்னமோ ஐயப்ப பூஜை நடத்துறதுல இருந்து மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் என் சொந்த பணத்தை தான் செலவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்க சொந்த பணத்துல பூஜை நடக்கணும் அவ்வளவுதானே, நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. உங்க சொந்த பணத்திலேயே இந்த வீட்டுல பூஜை நடக்கும். சுவாமியே சரணமையப்போ, சுவாமியே சரணமையப்போ. டேய் சஞ்சீவி. என்னங்க? சூடா ஒரு கப்பு காபி கொண்டா? கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். ஏண்டா அம்மா எழுந்துட்டாங்களா? என்னைக்கு இங்கே அம்மா அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சிருக்காங்க? என்னடா சொல்ற? பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினின்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க என்னடா மிரட்டுற? அது இல்லைங்க, நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் தானே அம்மாவே எழுந்திருப்பாங்க. கொஞ்சம் பேசப்பட்டாக்கா குடும்பத்துல பிரச்சனையே ஏற்படுத்திடுவா போல் இருக்குது. போய் வேலையை பார். அது போடானா? மாலை போட்டிருக்காரு, மரியாதை கிடைக்கும்னு நினைச்சேன். இந்த ஆளுகிட்ட ஒண்ணுமே கிடைக்காது. என்னடா மாகற? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எல்லா நலனும் கொடுக்கணும்னு ஐயப்பன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஐயப்பன் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காரு. உன் வேலையை பாரு, மாலை போட்டிருக்கிறேன்னு பாக்குறேன். இல்ல பின்னிடுவ பின்னி. இந்தாங்க
ஏது இவ்வளவு பணம்? உங்க சொந்த பணம் தாங்க. என்கிட்ட இல்லாத சொந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சு? உங்க சொந்த பணத்துல தானே பூஜை நடத்தணும்னு சொன்னீங்க. ஆமா, நான் உங்களுக்கு சொந்தமா? அசலா சொந்தமா? இந்த சொந்தம் உங்களுக்கு எப்படிங்க வந்தது? நான் கட்டின தாலில இருந்து. அந்த தாலில தங்கத்தையும் சேர்த்து போட்டு தானே என்ன சொந்தமாக்கிக்கிட்டீங்க? அப்படின்னா உஷா என்ன காரியம் பண்ணு? தாலியை வித்தா இந்த பணத்தை வாங்கினேன். தாலியை விக்கிறீங்க? தாலில இருந்த தங்கத்தை வச்சுதான் இந்த பணத்தை வாங்கினேன். இங்க பாருங்க, நீங்க கட்டின தாலி அப்படியே என் கழுத்துல இருக்கு. கண்ணுல கருமணி இருந்தாதாமா கண்ணு? இல்லன்னா குருடுன்னு சொல்ல வரீங்களா? என் கண்ணே நீங்க தானங்க. கணவர் இருந்ததானங்க அந்த தாலிக்கே மதிப்பு. கணவரோட நேர்மையான சந்தோஷத்துக்காக இந்த தாலில இருக்கிற தங்கத்தை விக்கிறதுல தப்பே இல்லைங்க. இருந்தாலும் இதையே நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியதை பாருங்க. உங்களுக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல, எப்படியும் ரெண்டு மாசத்துல மூட்டிடலாம். ஐயப்பா, உன் தரிசனம் கிடைக்கிறதுக்குள்ள என்ன எப்படியெல்லாம் சோதிக்க போறியோ? ஆமாங்க, மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க? கூப்பிட்டா எத்தனை பேர் வேணாலும் வருவாங்க, ஆனா நமக்கு 11 பேருக்கு சமைச்சா போதும். ஏன்னா நமக்கு வசதி அவ்வளவுதானே இருக்கு. எங்க, நாளைக்கு ராத்திரி என் தம்பி சிங்கப்பூர் போறதுனால நம்ம வீட்டுல நடத்தப்படுற ஐயப்பன் பூஜைய இன்னைக்கே நடத்திடலாங்க. ஏமானே, நீ ஒரு முடிவு பண்ணிட்டா அதை நான் என்னைக்காவது மாத்திருக்கேன். நம்ம குருசாமி கிட்ட சொன்னா அவர் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு போறாரு. அவர் தான் நம்ம பாக்கெட்லயே இருக்காரு. டே சஞ்சீவியே, ஏங்க நீ போய் டிரைவர் அனுப்பிச்சு குருசாமியை கூட்டிகிட்டு வா. என்னங்க நீங்க, நம்ம டிரைவர் வீட்டில் இன்னைக்கு பூஜைன்னு சொல்லி நேத்துக்கே லீவு கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களே. நானா லீவு கொடுத்தேன்? பின்ன நானா கொடுத்தேன்? கிண்டலா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. மாலை போட்டிருக்கனேன்னு பார்க்குறேன். இல்லை பின்னிடுவேன் பின்னி. நீயே போய் கூட்டு வாடா. ஆ, இன்னைக்கு நம்ம டிரைவர் ராஜாசாமி வீட்டில் பூஜை கொடுத்துக்கிட்டு எல்லா ஏற்பாட்டையும் செய்ய சொல்லிட்டேன். ஏன் குருசாமி, நான் தெரியாம தான் கேட்குறேன். இவெல்லாம் எதுக்காக தனியாக பூஜை நடத்தணும்? எங்கள் வீட்டு பூஜையில் கலந்துக்கிட்டு நான் நல்லா இருக்கணும், எங்க முதலாளிக்கு தொழில நல்ல லாபம் வரணும், எங்களுக்கு எல்லாம் சரியா சம்பளம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டா போறாது? அதானே, தனியா பூஜை செஞ்சு ஐயப்பன் கிட்ட வரம் வாங்கிக்கிட்டு இவருக்கே முதலாளி ஆகணும்னு ஆசையா அவனுக்கு? இல்லைங்கம்மா, கன்னிசாமி முத முதல்ல ரொம்ப சிரமத்துக்கு இடையில கஷ்டப்பட்டு இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. சிரமத்துல இவனுங்கெல்லாம் எதுக்காக பூஜை வைக்கணும்? இந்த பாருங்க, நீங்க என்கிட்ட சம்பளம் வாங்குற குருசாமி, நான் சொல்றது செய்ய வேண்டியதானே? அதானே, நாளைக்கு என் தம்பி சிங்கப்பூருக்கு போறான், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த வீட்டுல ஐயப்பன் பூஜை நடந்து ஆகணும். இது ஐயப்பனுக்கு பூஜையா இல்ல ஆசாமிக்கு பூஜையான்னு ஒண்ணுமே தெரியல. என்னடா புலம்புற? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன், இல்ல பின்னிடுவேன். என்னடி உக்காந்துகிட்டு இருக்கிற, குருசாமிக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பு. ஒத்துரா, விரதத்தில் இருக்கல்ல. இதெல்லாம் ஒரு ஜென்மங்கள் பாத்தீங்களா சாமி? காஸ்ட்லி சோபா, அதில் பன்னாட மாதிரி ஒரு போர்வை. ஐயோ, பூஜை இருக்குன்னு சொல்லிட்டாரு, நிறைய வேலை இருக்கும், நான் வரேன். ஐயப்பா, ஏழை பணக்காரங்களுக்கு இடையில என்ன குருசாமி ஆச்சு? என்னையப்பா சோதனை பண்ற? சாமி, குருசாமி தாலி அடமான வச்சு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க என்னமோ முதலாளி விட்டு பூஜைக்கு போறீங்களாமே? ஐயப்பா என்னை சோதிக்கிறார், நான் என்ன செய்யட்டும் சொல்லு? உனக்கு எனக்கும் சம்பளம் கொடுக்குற முதலாளி அவர். அவர் சொல்ற பேச்ச கேட்கலன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே வேலை போயிடும். சரண சொல்லி ஐயப்பனை கையெடுத்து கும்பிடத்தான் தெரியுமே தவிர எப்படி பூஜை நடத்துறதுன்னு எனக்கு தெரியாது குருசாமி. நான் வரலன்னாலும் நீங்க தைரியமா பூஜை பண்ணுங்க சாமி. பூஜையை பத்தி ஒன்னும் தெரியாத சாமிங்க கூட மனசார பூவள்ளி போட்டு ஐயப்பனை வணங்கினா போதும், அவன் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ராஜசாமி வீட்டோட பூஜை. நம்ம குருசாமி இதே தேதி அன்னைக்கு ராஜாவை கொடுத்துட்டு இங்க பூஜை பண்றாரு, அது தப்பு இல்ல? குருசாமி மேல சொல்றதுக்கு என்னப்பா இருக்குது? விளக்க பூஜைக்கு மொத்தமா பணம் கொடுக்கறதா முதலாளிதான், மலைக்கு பஸ் புக் பண்ணிட்டு மொத்தமா பணம் கொடுக்கறதா இவரு தான். இவ்வளவு ஏன் குருசாமி வீட்டுக்கு மாசம் மாசம் குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்கறத முதலாளி தானே? என்ன சாமிங்க எல்லாம் மாநாடு நடத்துறீங்க, உள்ள போங்க. சாமி சரணம். போங்க. சாமி சரணம். எதுக்கு மாலை போடுறான்? வர வர எவன் மாலை போடுறதுன்னு விவசாயே இல்லாம ஆயி போச்சு. பூஜைனா வர வர சாப்பாட்டுக்குன்னே வர ஆரம்பிச்சுட்டானுங்க. யார் ராணி? இந்த வீட்ல ஐயப்ப பூஜை நடக்குதுன்னு வந்தேன். ஆமா, உன் வீடுங்க? ஏ கிரையில. ஏண்டா இங்க பூஜை நடக்குதுன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? எங்க நடந்தாலும் எனக்கு தெரியும். எங்க பூஜை நடக்குது, அன்னதானம் பண்ணலாம்னு அலையறீங்க போல் இருக்குது.
ஐயப்பனுக்கு அன்னதானம் பண்றீங்க, வராம இருந்தா உங்க மனசு சங்கடப்படாது? ஒன்னும் சங்கடப்படாது. இங்க ஐயப்பனுக்கு பூஜை நடத்தல, எங்க மச்சான் நாளைக்கு சிங்கப்பூருக்கு போறாரு, அவருக்காக தான் இந்த பூஜை. அப்புறம் ஐயப்ப சாமிகளை வர சொன்னீங்க? செஞ்சு வச்சதெல்லாம் ஒண்ணும் கெட்டு போகாது. உன்ன மாதிரி கொட்டிக்கணும் எத்தனை சாமிங்க மாலை போட்டு வந்திருப்பாங்க. என்னமாமா சின்ன பையன்கிட்ட போய் இவ்வளவு நேரமா பேசிட்டு நிக்கிறீங்க? அவர் எப்பவுமே இப்படிதான் தம்பி, கழுத்துல மாட்டிக்கிறத கையில போட்டுப்பாரு, கையில போட்டுக்கிறத கழுத்துல மாட்டிப்பாரு. ஏங்க சாப்பாட்டு கலையில பசங்கிட்ட எல்லாம் போய் சரி சமமா பேசிட்டு இருக்கீங்களே. ஆமா வாணி, தராதர இல்லாத இந்த பையன்கிட்ட நான் எதுக்காக இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்? டேய் இன்னைக்கு எங்க டிரைவர் வீட்டுல ஐயப்பன் பூஜை, அங்க போய் சாப்பிடு. நான் இந்த வீட்டு பூஜைக்கு வந்தேன். பூஜை இங்க இருக்கிற எல்லாமே அங்கேயே இருக்கு, அங்க போய் கொட்டிக்கா. போ, அட்ரஸ் வேணுமா? எனக்கு தெரியும். பூஜை நடக்கிற எல்லாரும் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியும் போல் இருக்கு. இது உங்களுக்கு வேற வேலை. சாமி பூஜை ஆரம்பிக்கலாங்களா? என்ன குரு சாமி, இன்னுமா பூஜை ஆரம்பிக்கல? பூஜைக்கு ஆஜராக வேண்டிய மச்சான் வந்து ரொம்ப நேரம் ஆயி போச்சு, போய் ஆரம்பிங்க. சாமி சரண் போ. ஏண்டி சாமி, உங்க ஃப்ரெண்ட் வந்து அலங்காரம் ரொம்ப அழகா பண்ணிட்டு போயிட்டாரு சாமி. குருசாமி அந்த வீட்டுக்கு போனதுனால எல்லா சாமிங்களும் அங்க போயிட்டாங்களோ, ஒருத்தர் கூட இங்க காணுமே சாமி. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. சரி சாமி, நேரம் ஆகுது, நீங்க போய் பூஜை ஆரம்பிங்க. ஐயப்பா ஐயப்ப சாமி வேறு, ஆதரவு யாரும் இல்ல ஐயப்ப சாமி. ஆசையோட பூஜை வச்ச ஐயப்ப சாமி வேறு, ஆதரவு யாரும் இல்ல ஐயப்ப சாமி. எனக்கு தெரிஞ்ச முறையிலே நான் பூஜை செய்கிறேன், எனக்கு தெரிஞ்ச முறையிலே நான் பூஜை செய்யறேன். அதை ஏத்துக்கிட்டு வாழ்த்த வேணும் ஐயப்ப சாமி, அதை ஏத்துக்கிட்டு வாழ்த்த வேணும் ஐயப்ப சாமி. ஆசையோட பூஜை வச்ச ஐயப்ப சாமி வேறு, ஆதரவு யாரும் இல்லை ஐயப்ப சாமி.
உண்மையிலேயே காணாம தான் போகுது. பாத்தீங்களா, நான் சொன்ன நம்ப மாட்டேங்களே. இப்ப பாருங்க சஞ்சீவி. ஏங்க, பக்கெட்ல இருந்ததெல்லாம் பதக்குன்னு மறைஞ்சு போச்சு. உள்ள இருக்கிறதாவது ஒழுங்கா இருக்குதான்னு போய் பாரு. ஐயோ, எங்க இங்க இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்னா மாயமா மறையுதுங்க. அன்னதானம் பிரமாதமா இருந்துச்சுமா. சாமி சரணம். என்ன மூணு நாளைக்கு வேற எங்கேயும் சாப்பிட முடியாது. சாமியே சரணம் ஐயப்பா. இவ்வளவு பலகாரத்தையும் நீ ஒருத்தியாம செஞ்ச, எல்லாமே வாய்க்கு ருசியா இருந்துச்சு. நான் வரேன் வரேன் சாமி. இவ்வளவு சிரமத்திலையும் மிக சிறப்பா அன்னதானம் செஞ்சிட்டீங்க. ஐயப்பன் அருள் நிச்சயம் உண்டு. வர்றேன் சாமி. சாமி சரணம். வர்றேன் சாமி. சாமி சரணம். சாமி சரணம். என்ன ரெண்டு பேரும் தகட்டு பண்ணிக்கிறீங்க? மணிகண்டா, நாங்க சமைச்சு வச்சிருந்தது இத்தனை சாமிகளுக்கும் பத்தாத. எங்களை பரிமாற வேணாம்னு சொல்லிட்டு நீ ஒருத்தனே எப்படி இத்தனை பேரும் சமாளிச்ச? எல்லாரும் வயிறார சாப்பிட்டோன்னு புகழ்ந்துட்டு போறாங்களே, எங்களால நம்பவே முடியலையே. அதான் ரெண்டு பேரும் அங்கேயே தகட்டு போய் நின்னுட்டீங்களா? மணிகண்டா, நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினேன். இத்தனை பேரும் எப்படி சமாளிக்க போறோம்னு நான் குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா எந்த சூழ்நிலையும் அந்த ஐயப்ப எங்களை கைவிட மாட்டாங்கிற தைரியம் மட்டும் எங்க கூடவே இருந்துச்சு. அந்த நம்பிக்கையும் தைரியம் தான் இப்ப உங்களை காப்பாத்திருக்கு. சுவாமியே சரணம்னு வணங்குற யாரையும் கைவிட மாட்டான் இந்த ஐயப்ப. ஐயப்பா, இந்த ஏழை பக்தரை காப்பாத்த நீ ஏன் ஒரு மாதிரி வந்தியா? ஐயப்பன் காப்பாத்துவாங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே அவன் வீணாக்கலைங்க. எல்லா சாமிகளும் இருந்து ஐயப்ப பிரசாதம் இருக்கு, அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போ. எங்க சாப்பிடுறது? செஞ்சு வச்சதெல்லாம் எங்கயோ காணாம போச்சு. எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கோம், எல்லா சாமிங்களும் அன்னதானம் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இப்ப எல்லாம் காணாம போச்சுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பெரிய இடத்து பூஜைன்னு வந்தோம், ஒரே சொதப்பலாய் போச்ச. பேசாம நம்ம ராஜாசாமி வீட்டு பூஜைக்கே போயிருக்கலாம். ஐயப்பா, நான் இடம் மாறி பூஜைக்கு ஒத்துக்கிட்டேங்கிற தவறுக்காக என்ன நீ இப்படி சோதனை பண்றேங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன் புகழ் பாடுற ஐயப்ப பக்தர்கள் பட்டினியோட போறது உனக்கு பொறுக்காதப்பா. எல்லாரும் கூட்டு சரணம் போடுவோம். சுவாமி சுவாமி சுவாமி. என்னாச்சு? என்ன ஒரு சாமி, பூஜை முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு, இன்னும் சரணம் கூப்பிட்டு இருக்கீங்க? ஐயப்பன் எங்களை சோதனை பண்றார். என்ன சோதனை? செஞ்சு வச்ச பலகாரம் எல்லாம் காணாம போயிடுச்சு. காணாம போயிடுச்சா? நல்லவே, நீங்க சொன்னதால்தான் நான் ராஜாசாமி வீட்டுக்கு போனேன். பிரமாதமான அன்னதானம், ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்துட்டேன். அதிசயமா இருக்கு, செஞ்சு வச்ச பலகாரம் எல்லாம் எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. ஐயப்ப பக்தர்களுக்கு என்ன செஞ்சு வச்சா அது எப்படி காணா போகும்? உண்மைதான் ஐயப்பா, இப்பதான் நான் என் தப்ப உணர்றேன். உனக்காக பூஜை நடத்தாம உறவுக்காக பூஜை நடத்தினதுனாலதான் எனக்கு இந்த சோதனை. முதல்லயே இந்த புத்தி இருந்திருக்கணும். பகட்டுக்காக பூஜை நடத்துறது உண்மைதான், ஆனா உன் மேல எங்களுக்கு பக்தி இல்லாம இல்லையே. சும்மா ஏன் ஆளாளுக்கு புலம்பிட்டு நிக்கிறீங்க? எப்படி இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சீங்களோ அப்பவே காணாம போனதெல்லாம் திரும்ப வந்திருக்கும். போய் பாருங்க. ஐயப்பா பாத்தீங்களா, நான் பரிமாறினது நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. காணாம போன பலகாரம் எல்லாம் தானா திரும்பி வந்துருச்சு. சுவாமி தப்ப உணர்ந்துட்டீங்க, காணாம போனதெல்லாம் திரும்ப வந்திருக்கணுமே. பணக்கார கட்டளைக்கு பயந்து ஏழை சாமிக்கு கொடுத்த வாக்கு மீறி இடம் மாறி பூஜைக்கு வந்ததுனாலதான் எனக்கு இந்த சோதனை. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஐயப்பா. ஐயப்பா, இனிமே இந்த தவறு நான் செய்ய மாட்டேன். மனப்பூர்வமா மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிற பக்தர்களே, நான் மன்னிக்காம இருந்ததே இல்லை. ஐயப்ப சாமிக்கு பூஜை நடத்தாம என் தம்பிக்காக பூஜை நடத்தின மாலை போட்ட பக்தர்களை கேவலமா நினைச்சேன்.
இப்ப எனக்கு பத்தி வந்துருச்சு ஐயப்பா. ஐயப்பா, ஐயப்ப பூஜையில் நடக்கிற அன்னதானத்துல ஐயப்ப பக்தர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன். ஐயப்பா, இனிமே காசுக்கோ கௌரவத்துக்கோ இந்த வீட்டுல இடம் கிடையாதுப்பா. உன் பக்தியோட வர்ற எல்லா பக்தர்களுக்கும் இந்த வீட்டுல அன்னதானம் நடக்கும். என்ன மன்னிச்சிருப்பா? பணத்தை மதிக்க மாட்டேன், பகத்தை விரும்ப மாட்டேன், உண்மையான பக்தர்களை தான் நேசிப்பேங்கிறத இனிமேலாவது எல்லாரும் புரிஞ்சுக்கீங்க. இப்ப புரியுதுங்களா? மாலை போட்டு வர்ற எந்த சாமிங்களையும் நாம கேவலமா நினைக்கவே கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல ஐயப்ப சாப்பிட வருவான். சுருக்கு போய் திருடு போயிருச்சா? என்னதான் இது? ஐயப்பனோட கதைய ஆத்மார்த்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே சுருக்கு போய் திருடு போகுதே. இப்படித்தான் வழிநேர பயணத்துல ஒரு சாமியோட இருமுடி பையே திருடு போயிருச்சு. அந்த திருண்ண சாமிக்கு ஐயப்பன் கொடுத்த சோதனைய நினைச்சா அடடே. அந்த கதையை சொல்லுங்க சாமி. சொல்லவா? சொல்லுங்க சாமி. சொல்றேன். அந்த கதையை நான் சொல்லணும்னா நீங்க எல்லாம் என் கூட சபரிமலைக்கு வரணும். வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க, ஐயனவன் மெய்சில கண்ணைய கொண்டு வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க, ஐயனவன் மெய்சில கண்ணைய கொண்டு வாங்க. ஐயன் இருக்கையிலே நமக்கு என்ன இங்கு மனக்கவல, அவன் அருள் இருக்கையிலே பிள்ளைகள் ஏதுமில்லை. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க, ஐயனவர் மெய்சில கண்ணைய கொண்டு வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க, ஐயனவர் மெய்சில கண்ணைய கொண்டு வாங்க. கோவில் அரசனவே அழக பார்க்க வாங்க, பரிவுடனே காத்திடுவான் பக்தியோட வாங்க. பேட்டகூடி ஆடி பாடி பெருவழியில வாங்க, பேட்டகூடி ஆடி பாடி பெருவழியில வாங்க. வேட்டைக்கோரு மகனுக்கான ஆனந்தமா நீங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க, ஐயனவமை சிலுக்கண்ணைய கொண்டு வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க, ஐயனவமை சிலுக்கண்ணைய கொண்டு வாங்க. கருத்தக்காவரும் கடவுளாவே கட்டெடுத்து வாங்க, கரகானத்தை போக்கு இறைவனவே மெட்டெடுத்து வாங்க. கருத்தக்காவரும் கடவுளாவே கட்டெடுத்து வாங்க, தலகணத்தை போக்கும் இறைவனவே மெட்டு எடுத்து வாங்க. வம்பு தும்பு பேசாமே பண்புடனே வாங்க, வம்பு தும்பு பேசாமே பண்புடனே வாங்க. பண்புடனே வந்துளி மேல் வந்து வாழ்வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க, ஐயனவமை சிலுக்கண்ணைய கொண்டு வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க, ஐயனவமை சிலுக்கண்ணைய கொண்டு வாங்க.
வாங்க. ஐயன் இருக்கையிலே நமக்கென்ன இங்கு மனக்கவலை, அவன் அருள் இருக்கையிலே தொல்லைகள் ஏதுமில்லை. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க, ஐயனவன் மெய்சிலுக்க நெய்ய கொண்டு வாங்க. வாங்க வாங்க சாமிகளே ஐயப்ப மலைக்கு வாங்க, ஐயனவன் மெய்சிலுக்க நெய்ய கொண்டு வாங்க. பாத்ரூம் போயிருக்காரு சாமி, புட்டுக்கும் சக்கரைக்கும் நெய் இருந்தா டக்கரா இருக்கும். நெய் தானே, நான் எடுத்து தர்றேன். சரணம் ஐயப்பா. யார் சாமி? என் பையில இருந்து இந்த நெய்பாட்டில் எடுத்தது? நெய்பாட்டலாம் சாமிக புட்டுக்கு நெய் இருந்தா டக்கரா இருக்கும்னு சொன்னாங்க, நான் தான் எடுத்து கொடுத்தேன். சும்மா சொல்லக்கூடாது, டக்கரா இருக்குது. என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? ஒருத்தர் அபிஷேகத்துக்காக கொடுத்தமிச்ச நெய் சாமி அது. நெய் தேங்காம நினைச்சு நினைச்சாரு, கட்டு கட்டு நேரத்துக்கு அவ்வளோ வர முடியல. இருமுடி தேங்காய் உடைக்கும் போது இந்த நெய்யை சேர்த்து அபிஷேகம் பண்ணிட்டு சொன்னார். அந்த நெய்யை போய் சாப்பிட்டீங்களா சாமி? அவர் பையிலிருந்து எடுத்து கொடுத்தா நினைச்சு சாப்பிட்டான் சாமி. அபிஷேக நெய்ன்னு தெரிஞ்சிருந்தா தொற்று கூட மாட்டான் சாமி. அந்த சாமிக்கு நான் ஊருக்கு போய் என்ன பதில் சொல்ல போறேன்? அபிஷேகம் பண்ணியான்னு கேட்டேன். ஆமாண்ணே, நான் என்ன பொய்யா சொல்ல முடியும்? ரொம்ப மோசமான சாமி பாரு. பாவா சாமி, அந்த சாமி ரொம்ப வருத்தப்படுது பார்த்தியா. என்ன சாமி, ஆள் ஆளுக்கு என்னென்னமா பேசுறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? அங்க ஐயப்பனுக்கு அபிஷேகத்துக்கு போற நெய்ய இங்க உள்ள ஐயப்ப சாமிகளுடைய வயிற்றுக்கு அபிஷேகம் பண்ணு, இது என்ன பெரிய தப்பா? தப்பையும் செய்துட்டேன், தப்பான்னு கேக்குது பாரு. இந்த சாமியோட சேர்ந்தா வீணா நம்ம பேரும் கேடும். வாங்க போலாம். ஐயப்பா, என் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த சாமி இப்படி பண்ணிடுச்சே. மலைக்கு வர்றவங்க அபிஷேக நெய்ய இருமுடியில தான் கொண்டு வரணும். நீங்க என்னடானா யாரோ கொடுத்தாங்கன்னு பாட்டில்ல கொண்டு வந்திருக்கீங்க. அபிஷேக நெய்ய பாட்டிலையும் பாத்திரத்திலையும் கொண்டு வந்தா இருமுடி எதுக்கு சாமி? சாமி தப்பு பண்ணிச்சு, அது உங்களை பாதிக்காம பெரும் பாட்டிலோட போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த சாமி இவரு பையில கை வச்சது ரொம்ப தப்பு. சபரிமலை வழிப்பயணத்துல அடுத்தவங்க பேர கை வைக்கிறவங்களுக்கு ஆண்டோட தண்டனை நிச்சயம் உண்டு சாமி. உங்க பேர்ல தப்பு இல்ல, அந்த ஐயப்பன் பேர்ல பாரத்தை போட்டு கட்ட தாங்குவோம். வாங்க சாமி. அன்புசாமி, இருமுடி கனமாத்தான் இருக்கு சாமி. ஆளுக்கு பாதிப்பா? அதெல்லாம் முடியாது. ஆளுக்கு பாதியா? ஐடியா கொடுத்தது நானு, ஒரு பங்கு அதிகமாத்தான் எடுத்துக்கிடுவேன். சரி சரி. ஐயப்பா, என் இருமுடிய யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன் ஐயப்பா? மாலை போறதே ஐயன் நினைச்சு தீய பழக்கங்களை மறக்கத்தான். ஆனா இப்ப போற வழியில திருட ஆரம்பிச்சிட்டாங்களே. நடந்தது நடந்து போச்சு, இப்ப என்ன செய்யலாம் சாமி? சீக்கிரமா போனா இந்த மகிழ்ச்சி சாமியை உடனே பிடிச்சிடலாம். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி சாமி? சீக்கிரம் புறப்படுங்க, போவோம். இல்ல சாமி, நான் இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். மாலை போடுற அன்னைக்கு காலில் கல்லு பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதனால்தான் ஐயப்ப உன்னை சோதிக்கிறான்னு எல்லாரும் கிண்டல் படுறத நான் பார்த்துருக்கேன். இப்போ என்னுடைய இருமுடியை காணா போயிடுச்சு ஐயப்பா. உண்மையான பக்தன் நினைச்ச என் இருமுடி நான் இருக்கிற இடத்துக்கு இங்கேயே வந்து சேரணும். ஏழை பங்கால நீங்கிறது உண்மையானா? என்ன அவமானத்துல இருந்து காப்பாத்தாயப்பா.
சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பா நீ கலியுக தெய்வங்கிறத நிரூபிச்சுட்ட, என்ன நீ காப்பாத்திட்ட ஐயப்பா, இருமுடி என்கிட்ட திருப்பி கொடுத்து என்ன தலை நிமிர வச்சு என்ன அவமானத்துல இருந்து காப்பாத்திட்ட, அது அது போதும் ஐயப்பா. சாமியே அங்கே திருடு போன இருமுடி பைய ஆனை கொண்டு வந்து கொடுத்துச்சு. இங்க ஐயப்பன் மேல பக்தி இருந்தா யாராவது ஒரு சாமி அந்த சுருக்கு பைய கொண்டு வந்து கொடுப்பாரு. இங்க இருக்கு சாமி, இந்த அம்மா பின்னால போட்டுட்டு எங்கேயோ தேடுறாங்க சாமி. சாமி சரணம், பாத்தீங்களா நான் கதை சொல்லி முடிஞ்ச உடனே உங்க சுருக்கு பை வந்து சேரும் சொன்னேன், சேர்ந்துருச்சு பாத்தீங்களா சாமி. நான் பல குடிச்சிருந்து கடையில இருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்தமாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சுத்தமா இருங்க சாமி, பக்கத்து வீட்டுக்காரங்களா ஐயப்பன் பாத்துக்கிறான். உங்க கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரியே நம்ம பெங்களூர் பழனிப்பண்ண வீட்டு பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்தது, அத அவரையே சொல்ல சொல்றேன் கேளுங்க. அண்ணா பெங்களூர் பழனிப்பண்ண சாமி வாங்க சாமி. இந்த கதையை நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும், ஏன்னா பக்கத்துல இருந்து அனுபவப்பட்டவர் இல்லையா. ஆகட்டும் சாமி, அந்த கதை கொஞ்சம் சொல்லிருங்க சாமி. சாமி ஐயப்பா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல 10 குடித்தனத்துக்கு மத்தியில ஆஸ்கர் சாமின்னு ஒரு சாமி இருந்தார். அவருக்கு சின்ன வயசுலே ஐயப்பன் மேல பக்தி அதிகம். கல்யாணமான புதுசு, கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலை போட வேண்டிய நாள். ஐப்பசி கடைசி அன்னைக்கு அவர் வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, லட்சுமி காலையில இருந்து பாக்குற, வீட்டை விழுந்து விழுந்து சுத்தம் பண்ற, ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் சபரிமலைக்கு மாலை போட போறாரு. அப்படியா, ரொம்ப சுத்தமா இருக்கணுமா? ஆமாக்கா, அவர் கூட சொன்னாரு டெய்லி 2 வேளை குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணுமா, இனிமே கறிமீனாலாம் 41 நாளைக்கு செய்யக்கூடாதான், சைவ சாப்பாடு தானா, புதுப்பாய் வாங்கி அதுலதான் படுக்கணுமா. மாசத்துல 3 நாள் அவர் உங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் படுத்துப்பாங்களாம், ஏன்னா அந்த 3 நாள் என் முகம் பார்க்க கூடாதான். ஆமாமா, சபரிமலைக்கு போறதுக்கு இந்த விரதம் எல்லாம் ரொம்ப அவசியம். நானும் உங்க கூட விரதம் இருந்து வரேன்னு சொன்னா சின்ன வயசு பொண்ணுங்க எல்லாம் வரக்கூடாதுங்கிறாங்க. அந்த ஐயப்பனை பார்க்க எனக்கும் ஆசை இருக்காதா? ஆசை இருக்கலாமா, ஆனா அது கூடாது. ஐயோ என்னமா, வந்தவங்கள நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன், வந்து உட்காருங்க அக்கா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? அந்த காலத்துலதான் காடா இருந்துச்சு, மொத்த தூரத்தையும் பெண்கள் கடக்க கஷ்டப்படுவாங்க. இப்ப நான் பம்பா வரைக்கும் ரோடு போட்டாச்சாமே, நாமே போக கூடாது? பெண்களுக்கு சம உரிமை உண்டுங்கிற காரணத்துக்காக ஆண்களுக்கு பெண்கள் தாலி கட்ட ஆரம்பிச்சுட்டா இது நடக்கலாம். கல்யாணம் ஆகி கணவர் கர்ப்பம் அடைஞ்சு குழந்தைய பெத்தெடுக்க ஆரம்பிச்சு விஞ்ஞான உலகம் இது விஞ்ஞானத்துக்கு இடமில்லைங்கிற நிலைமை உருவானா, முன்னோர்கள் முட்டாள்தனமா ஏற்படுத்தின இந்த பழைய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் உதறி தள்ளிட்டு நாமளும் சபரிமலைக்கு போகலாம், இதெல்லாம் நடக்குமா? அது எப்படி நடக்கும்? லக்ஷ்மி, கலியுகத்துல தோன்றி மனிதரோட மனிதரா வாழ்ந்த ஐயப்பனை சந்திக்க பந்தளராஜனுக்கு ஐயப்பன் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை தான் இப்ப மலைக்கு போறவங்க கடைபிடிக்கிறாங்க. என்ன வேணி, மைக்கே இல்லாம மீட்டிங் போட்டு கூட்டம் நடத்துற மாதிரி சத்தம் கேக்குது? ஒண்ணு இல்ல லக்ஷ்மி, நான் அப்புறம் வரேன். சரிக்கா. என்னது, நான் வந்த உடனே பார்த்துட்டேன். ஒண்ணு இல்ல, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, வரேன். இவ்வளவு நேரம் இல்லாத வேலை நான் வந்த உடனே ஆரம்பிச்சிருச்சான். லக்ஷ்மி உக்காரு. கண்ணு என்னக்கா? ஒரு கரண்டி மிளகாத்தூள் வேணா? இல்லையக்கா. இல்ல, எங்க வீட்டுல மிளகா இருக்கு, தூள் தான் இல்ல, அரைக்கணுமேனு பார்த்தேன். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அக்கா. என்ன? நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் மாலை போட போறாரு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒன்று குடுத்தனத்துல இருக்கிற நாம காலையில ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறது வழக்கம். அசுத்தமான நாட்கள்ல நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போனா அவர் வர்றதுக்கு ரொம்ப நல்லதுக்கா. உங்க வீட்டுக்காரர் மாலை போட்டுக்கிட்டா நான் ஏன் சுத்தமா இருக்கணும்? அவங்கள ஒதுங்கி போக சொல்லு.
நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? பஸ்ல ஏறிக்கிட்டு இடிக்காரன் சொல்ற மாதிரி இருக்கு. இந்த பாருமா, அப்படி சுத்தமா இருக்கணும்னா நீ தனியா பங்களா கட்டிட்டு போனோம். பணம் கொடுத்தன இருக்கிற இடத்துல இது ஆகிற காரியம் இல்லம்மா. நான் சுத்தமா இருக்கணுமா? சுத்தத்தை பத்தி ஏன் கிட்ட சொல்லித்தரா? என்னங்க இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? எந்த அநியாயத்தை? பக்கத்து வீட்டுக்காரே சுத்தத்தை பத்தி எனக்கே சொல்லித்தரா. அப்படியா? எவ்வளவு சுத்தமானவன் நீ! ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி குளிச்சு முழுகி காசு செலவாகுமே சோப்பு கூட போடாம துணிமணிகளை அலசி எடுத்து மூணு நாள் குழம்ப சுண்ட வச்சு சுத்தமா குடும்பம் நடத்துறேன். அப்பேற்பட்ட உங்ககிட்ட சுத்தத்தை பத்தி பேசுனாங்க. ஆமா, நீ எதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போன? சிரிக்கிறதுக்காவையா? இல்லங்க, பின்ன கரண்டி மிளகாத்தூள் கடன் வாங்க. குடுக்கலையா? இல்லையே. குடுத்திருந்தாலாவது பரவாயில்ல, பேசிட்டு போகட்டுமே விட்டுருக்கலாம். அத விடு. இப்ப நீ என்ன பண்ற? சூட எனக்கு ஒரு காபி போட்டு தர்றேன். சுத்தத்தை பத்தி கண்டி விட்டுதான் அவளை ஒரு வழி பண்ண வர மாட்டேன். பாத்திரத்தை தான் கொஞ்சம் அலசி வையேன். அப்படி போடு சுத்த கொலை சிலகாமி. நீ வாழ்க, உன் குளம் வாழ்க, உன் கோத்திரம் வாழ்க, ஆனா பாத்திரம் மட்டும் பத்திரமா இருக்கட்டும் தாயே. இதுக்கு போய் ஏமா அழுகூடாது. இத பாரு, பத்து குடுத்தனம் இருக்கிற இடத்துல மத்தவங்க சுத்தமா இருக்காங்களான்னு பார்க்க கூடாது. நாம சுத்தமா இருந்தா அதுவே போதும். நமக்கு நல்ல வசதி இருந்து ஐயப்பனுக்குன்னு தனி ரூம் ஒதுக்கி நல்லபடியா பூஜை செய்யலாம். நம்ம மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு விரதங்களை ஒழுங்கா அனுசரிச்சா அதுவே போதும். அந்த ஐயப்பனுடைய அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். பங்களாக்கள்ல தனி அறையில இருந்து பிரம்மச்சரிய விரதங்களை கடைபிடிக்கிறத விட ஒரே அறையில கணவனும் மனைவியோ இருந்து அந்த ஐயனை நினைச்சுக்கிட்டு விரதங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது புரிஞ்சுக்காம அவங்க ஏதோ பேசுறாங்க. நீ அழாத, ஓகே? ப்ளீஸ் அழக்கூடாது. அக்கா, அவர் மாலை போட்டுட்டு வர நேரம் மீனை கொஞ்சம் அப்புறம் ஆஞ்சிக்கோங்களேன். இது என்னடா வம்பா போச்சு? என் வீட்டு வாசல்ல நான் மீன் ஆயிறேன், உன் வீட்டுக்கு ஒண்ணும் தோஷம் வந்துடாதுமா? அருமையான மீன், ரொம்ப ருசியா இருக்கும். இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். மீனை பார்த்த உடனே மூஞ்சி சுருக்கறாங்க. மாலை போட்டதால மீன் சாப்பிடல, இல்ல வெட்டு வெட்டுன்னு வெட்டுவாரு. பக்கத்து வீட்டு சாமி வரும்போது அவரு மூஞ்சிக்கு எதுனா இந்த மீனை காட்டுறியே, அது தப்பு இல்ல? இது என்னடா வம்பா போச்சு? என் வீட்டுக்கு முன்னாடிதான் மீன் கழுவிட்டு வந்தேன். நீ சாதாரண நாள என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா அவரு மாலை போட்ட ஐயப்ப சாமி அவருக்கு மரியாதை கொடுக்கலனாலும் அந்த ஆண்டவனுக்காவது மரியாதை கொடுக்கணும். அந்த ஆண்டவனை நாங்களும் தான் பாத்துருக்கோம். போன மாசம் டூரிஸ்ட் பஸ்ல சபரிமலைக்கு போய் அந்த ஐயப்பனை பின்வழியா பாத்துட்டு வந்தவதான் நானும். பிரம்மச்சரிய விரதம் இருந்து பார்க்க வேண்டிய ஐயப்பனை டூரிஸ்ட் பஸ்ல போய் பார்த்துட்டு வந்ததா பெருமை அடிச்சுக்காத. அஞ்ஞான வாசம் செய்யற மெஞ்ஞான ஆண்டவனை பொய்யான வழியில தரிசனம் பண்றதே தப்பு. தப்புன்னா சபரிமலைக்கு டூர் போவாங்களா? சபரிக்கு மோட்சம் கொடுத்த சத்திய ஐயப்ப இருக்கிற இடத்த டூரிஸ்ட் சென்டரா நினைச்சு வியாபாரம் பண்ணி பொழிக்க நினைக்கிற அத்தனை பேருக்கும் ஆபத்து காத்திருக்கு. நீ விவரம் தெரியாம போயிட்டு வந்துட்ட, உனக்கு மன்னிப்பு இருக்கு. ஆனா அதையே நீ பெருமையா பேசிக்கிட்டா உனக்கு நல்லது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் விரதம் எல்லாம் சுத்த ஹம்பர். நெருப்புல கால் வைக்காத, சுடுன்னு சொன்னா கேக்கணும், என்ன ஒண்ணு சுடாதுன்னு சொன்னா நான் என்னமா பண்ண முடியும்? நடக்கிறது நடக்கட்டும். புத்தி சொல்லிட்டு போறீங்களா? என் பொண்டாட்டிக்குதான் புத்தி பொங்கி வழியுது. யாராவது புத்திய விலைக்கு வாங்கிக்கிறதா இருந்தா என் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற புத்திய வழிச்சு வித்து இன்னும் நான் பெரிய மில்லியனர் ஆயிருப்பேன். ஏமா, வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா பார்க்க கூடாதா? நல்லவர் நீங்க, உங்களுக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டி. ஐயப்பா, ஏ விதி அங்க என்ன பேசு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு திட்டுனாங்க இல்ல, உனக்கு புத்தி சொன்னாங்க இல்ல, அவங்கள திட்டி அனுப்பிச்சேன், அவ்வளவுதான். சபரிமலைக்கு போறதுக்கு விரதம் வேணுமா? விரதம் ஏங்க? நான் டூரிஸ்ட் பஸ்ல போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியாது? மறக்க முடியுமா புண்ணியவதி? நீ டூரிஸ்ட் பஸ்ல சபரிமலைக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம போயிடுச்சு. அதை எப்படி மறக்க முடியும்? இன்னைக்கு என்ன குழம்பு? மீன் குழம்பு. மீன் குழம்பா?
ரொம்ப நாளா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உன் கையால வச்ச மீன் குழம்ப சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். அவனுக்கு சேர்த்தே சமையல் பண்ணு. இந்த வந்துடுறேன். பாட்டியாக்கா, சாமி மாலை போட்டு வரும்போது வெள்ள மீன் அஞ்சிட்டு இருக்கு. அதோட விட்ட பரவாயில்லையே. இவன் ஈஸியா ஐயப்பரை பார்த்தவளா விருதம் எல்லாம் வெறும் அம்பிக்கின்னு அப்படி இப்படி வாய்ப்பு வந்தபடி எல்லாம் பேசுறா. பேசுனா பேசிட்டு போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பெருசுப்படுத்தாதுங்க. அசுரர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்கிறதுக்கு அவன் ஒரு உதாரணம். யார் என்ன சொன்னாலும் என் புனிதமான விரதத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. ஐயப்பன் கிட்ட யாராவது வினையோட விளையாட ஆரம்பிச்சா அவனும் அவங்களோட விளையாடாம இருக்க மாட்டான். என்ன நடந்தது? என்ன அறுத்து போட்ட மீன் துள்ளுதா? கேக்கல. நம்ம பொறுத்த வரைக்கும் விரதங்களை ஒழுங்கா கடைபிடிச்சா போதும்னு நினைச்சிட்டேன். பத்து மாசத்துல குழந்தை பிறந்தா அது குழந்தையா இருக்கும். குறைஞ்ச மாசத்துல குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பெத்தவங்களுக்கு ஒரு குறையா மாறிடும். அதே மாதிரிதான் ஐயப்பன் சாமிக்கு இருக்கிற விரதமும் மண்டல விரதம் ஒழுங்கா இருந்தா ஐயப்பனோட அருள் நிச்சயமா கிடைக்கும். எங்க சாமி விரதத்தை கடுமையா கடைபிடிக்கிறவர். அவர் முன்னாடி வேணும்னு மீன் எடுத்து காமிச்சாங்கல்ல, அந்த சரஸ்வக்காவ அந்த ஐயப்ப சும்மா விட மாட்டான். மீன் குழம்பு வாசம் கமகமன்னு அடிக்குது. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? தொடர்ந்து நம்ம பச்சை தண்ணியில குளிச்சா நமக்கு ஜுரம் அடிக்குது, ஜலதோஷம் பிடிக்குது. ஆமா, பொழுதுல பொழுதுக்கு இந்த மீனுக்கெல்லாம் தண்ணிக்குள்ளேயே கிடக்கு. அதுக்கு ஜுரம் அடிக்காதா, ஜலதோஷம் பிடிக்காதா? ஏன்னா இதுக்கெல்லாம் அதுகளுக்கு ஏதாவது இருந்து அதை நாம சாப்பிட்டு அந்த வியாதி நமக்கு வந்துட்டா என்ன பண்றது? இந்த கிருத்திரம் தானே கூட இருக்கிறது. மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு ஆசைப்பட்டு கேட்டேன்னு பரிதாபப்பட்டு கூட்டியான்டா. அங்க சீக்கு பிடிச்ச மீன் அவங்க குழம்பு வைக்கிறான். இதை சமத்துல கேட்டா கால நடக்க பொருள் கழிச்சுடுவா. உனக்கு வீட்டுல சோறு கிடையாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு நீங்க ஆசையை கிளப்பி விட்டுட்டீங்க. நானும் சாப்பிடாம போறது இல்ல. எங்க இலை, எங்க சாப்பாடு, எங்க அடுப்பு? அடுப்பு மேல உட்காந்தா வெந்து போடுவேன். இல தரையில தான் உட்காந்து சாப்பிடணும். சரத்து சீக்கிரமா. இந்த பொண்ணு இந்த வெட்டு வெட்டு நீ எப்படி சமாளிக்கிற? இத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் நீ வளர்ந்துட முடியுமா? அப்ப கம்முனுக்கு வந்து உட்காரு. வா வந்து உட்காரு. உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. ஊட்டி விட்டா நல்லா இருக்கும். கொடைக்கானல் தான் விடணும். மீனு 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 ஏமா பறக்கற வைக்காம அவங்க அடிக்க போறாங்க. விழுந்து ஆர்வத்துல கையை கடிச்சு ஆஸ்பத்திரி அனுப்பிச்சாத. ஐயோ துள்ளு. என்னமா சொல்ற? இலையில மீனு துள்ளுது. எங்கடி துள்ளுதே? அதோ துள்ளுதே. நல்லா பார் எங்க துள்ளுது. ஆமா இல்ல இல்ல இங்க கொஞ்சம் ஊத்து. நீ சாப்பிட தூங்கிடாத. துள்ளுதே மீனும் துள்ளுல கீழும் துள்ளுல.
இப்ப நீ தான் துள்ளிட்டு இருக்கற. கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. அப்ப நான் பார்த்தனே. ஆமா துள்ளல. ஆமா அவரு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய துண்டமா தூக்கி மூஞ்சில படாம எண்ணெயில போடு. எனக்கு வேண்ட வேண்டாமா. இங்க துள்ளுற மீன் என் வயிற்றுக்குள்ள போய் துள்ளுச்சுன்னா என் கதி அதுவோ கதிதான். வேண்டாமா. வீட்டுக்காரர் வேலைக்கு போயாச்சா? அவர் போனதுக்கு அப்புறம் பாத்தம் தைக்கவே நேரம் கிடைச்சது. அக்கா சாமி கோயிலுக்கு போனோம், அவர் குளிச்சுட்டு போயிட்டுமே. நான் கூட தான் கோயிலுக்கு போகணும். நான் குளிச்சதுக்கு அப்புறம் உங்க சாமி குளிக்க சொல்லு. லட்சுமி முதல்ல அவங்கள குளிக்கட்டும். வீணா ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க? சாமியை மதிக்கிறவங்க கிட்ட கெஞ்சினா கூட பரவாயில்ல, இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கியே. வேணி இந்த விஷயத்துல நீ தலையிடாத. சாமினா பொம்பளை ஏன்னு வச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணும். பொம்பளையா நீ? இதை பாரு வேணி, வீட்டுக்காரி எத்தனை பாக்குறேன். இல்ல நான் என்னடி பண்ணுவேன்? என்னால உங்களுக்குள்ள ஏன் தகராறு? முதல்ல அவங்களே குளிக்கட்டும். லட்சுமி நீ வாமா, அவங்க வேலை எல்லாம் முடியட்டும். மனுஷியா நீ? விட்டுவேனா? நேற்று ராத்திரி என் பொண்டாட்டி ஒண்ணு நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாப்பா. ஆசையா மீன் குழம்பு சாப்பிட வந்தவர சாப்பிட விடாம ஏதோ பிரமையில அப்படி பண்ணிவிட்டேன். அதனால இன்னைக்கு கறி வாங்கி வறுத்து வைக்கிறேன். அவசியம் அவரை விருந்துக்கு கையோட கூட்டிட்டு வரணும் சொன்ன. இன்னைக்கு சாப்பிடும் போது மீன் இனி துள்ளாத. துள்ளுமா கறியாச்சே? ஏம்பா எல்லாம் ஆட்டுக்கறிதான் வாங்கி வச்சிருக்க. பின்ன என்ன இன்னைக்கும் நாளைக்கும் சாக கிடக்கிற கரெக்ட் அடைய வாங்கி வறுத்து வச்சிருப்போம். அட வாயா விருந்துக்கு. ஐயப்பனை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா ஆமா எங்க அண்ணனும் கூட 15 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு மாசம் மாசம் போறாங்க. வரட்டும்
அவதூறா பேசுறதுக்கு அவன் கொடுக்கிற தண்டனை தான் இது. சாமி சாமி, திரும்புற மூலையெல்லாம் பாக்குற பக்கம் எல்லாம் பயங்கரத்தை உண்டு பண்ணி ஐயப்பன் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோ, கொலை நெருங்கி செத்துக்கிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சு விபூதி கொடுங்க சாமி. சாமி சரணம், விபூதி கொடுத்து பயத்தை போக்குற அளவுக்கு நான் தகுதியுள்ளவனா? அப்படி சொல்லாதீங்க சாமி. நீங்க ஐயப்பசாமி விரதத்தை ஒழுங்கா கடைபிடிச்சவரு, மன்னிச்சிட்டேன்னு சொல்லி உங்க கையால விபூதி கொடுங்க சாமி. சத்தியமா மனம் தெரிந்து மன்னிப்பு கேக்குறேன் சாமி. ஆமா சாமி, இவளுக்கு இந்த வியாதி குணமாக நீங்க தான் சாமி வழி சொல்லணும். சாமி, மனம் தெரிஞ்சிட்டதா சத்தியம் பண்றாங்க சாமி? சாமி சரணம், நான் கடைபிடிக்கிற ஐயப்ப சுவாமி விரத அனுஷ்டானங்களை நீங்க அலட்சியப்படுத்தி பேசும்போது என்ன நீங்க கேவலமா நடத்தினதா நான் நினைக்கல, அந்த ஐயப்பனையே கேவலப்படுத்துறீங்களேன்னு நினைச்சுதா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்போ நீங்க மன்னிப்பு கேட்கும்போது எங்கிட்ட கேட்கறதா நான் நினைக்கல, இந்த ஐயப்ப சுவாமி கிட்ட கேட்கறதத்தான் நான் நினைக்கிறேன். நாங்களும் அப்படி நினைச்சுதான் சாமி மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு உண்மை உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்றேன். உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சு உண்மை வழியில நடந்து உயர்ந்த நிலையில வாழணுங்கிறதுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்து பிரம்மச்சரிய நிலையில தவம் இருக்கிற அந்த ஐயப்ப சுவாமி என்ன கும்பிடுங்க, எனக்காக மாலை போடுங்க, எனக்காக விரதங்கள் எடுங்க, என்ன புகழ்ந்து பாடுங்கன்னு யாரையுமே வற்புறுத்தினதில்லை. அதே சமயம் தன்னையோ தன்னுடைய பக்தர்கள் கடைபிடிக்கிற விரதங்களையோ யாராவது அலட்சியப்படுத்தினா அவங்களுக்கு தகுந்த தண்டனை தராம இருக்கிறதும் இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஐயப்பனை ஆத்மார்த்தமா வணங்குறவங்க அவங்க குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சேர்க்கிறாங்க, அவனை ஈழவா பேசுறவங்க அவங்க குழந்தைகளுக்கு பாவத்தை சேர்க்கிறாங்க. சாமியே சரணம்னு கோஷம் போட்டாலே போதும், நாம பண்ண சகல பாவங்களும் பறந்து போகும். சாமியே இப்ப சொன்ன கதையை கேட்டீங்கல்ல, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்தமா இருந்தாங்கன்னா ஐயப்பனோட அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும், இல்லன்னா அதற்குரிய தண்டனையும் கிடைக்கும்ங்கிறது புரியுதா? நல்லா புரிஞ்சது சாமி. உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு. சாமி கதை சொல்ல போறாரு, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஏங்க மகாபலிபுரம், அப்படியே உட்காருங்க. மகாபலிபுரமா? ஆமா சாமி, பொம்பளைங்களை மரியாதையா மகாபலிபுரம்னு கூப்பிடணும்னு எங்க குருசாமி சொல்லி கொடுத்திருக்காரு சாமி. மகாபலிபுரம்னு சொல்லிருக்க மாட்டாரு, மாளிகைபுரம்னு சொல்லிருக்கு. இல்லீங்க, மகாபலிபுரம் சாமி. மாளிகைபுரம் சாமி. மகாபலிபுரம் சாமி. மகாபலிபுரம் சாமி. மாளிகைபுரம் சாமி. என்னையே குழப்பிட்டீங்களே. சாமி சரணம், எப்பவுமே ஐயப்பனோட திருவிளையாடல்கள்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். காரணத்தோட ஒரு காரியத்தை இப்போ இந்த சூழ்நிலையில ஐயப்பன் நடத்தினான், அது மண்ணாங்கட்டி. அவரை சாட்சியே இல்லாம சாகடிக்கிறது நினைச்சோம். அவனையே தீர்த்துக்கிட்டே இருந்தா நம்மளை யாராலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு போலீஸ்ல போய் சொல்லிட்டான் அந்த பாவி. அதை விடு, ஜாமீன்ல வெளியே வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டோம். அவன் உயிரோட இருந்தா தானே நமக்கு தண்டனை கிடைக்கும். அவனையே தீர்த்துட்டான், அட புடம் அடையா, நம்மளால ஆபத்து இருக்குன்னு ஏற்கனவே போலீஸ்ல எழுதி கொடுத்திருக்காண்டா. அப்படின்னா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி கைவசம் வச்சிருக்கோம், சொல்லலாமா? சொல்லு. சபரிமலைக்கு மாலை போட்டு இருக்கிறவன் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம கேஸ்ல சாட்சி சொல்ல போறான். அவன் போயிட்டு வந்த பிறகு சாட்சி சொல்லாதபடி ஒரு இக்கட்டான நிலைமை உருவாக்கிட்ட எப்படி? இத பாரு,
அவன் பொண்ணு சௌமியா, தவம் இருந்து பெத்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா அவனால தாங்கவே முடியாது. அந்த குழந்தைய நாம சொல்ல போறோமா? பொண்ணுட்டா என் குழந்தைய இவங்கதான் கொண்டுட்டாங்கன்னு சத்தம் போட்டு கத்துவான். அவன் சத்தம் இல்லாம ஷாக்காயி உட்கார்ற மாதிரி ஒரு வேட்டு வைக்கணும். புதிர் போட்டு பேசாம விஷயத்த சொல்லுங்க சார். அவன் வர்றதுக்குள்ள சௌமியாவை கடத்துறோம். இதுக்கு காரணம் இவங்க தான்னு நம்ம பக்கமே கைய காட்டி திருப்பி விட்டுட்டா? டெய்லி காலையில 10 மணிக்கு நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெடுத்து போட போறோம்ல. ஆமா, அந்த நேரத்துல நீங்க குழந்தைய கடத்துறீங்க. நாங்க அந்த காரியத்தை செய்யலன்னு போலீஸ நம்ப வைக்கிறோம். குழந்தை காணாம போனதுக்கும் அவன் சாட்சி சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் சாட்சியை மாத்த போறவே இந்த குழந்தைதான். அது எப்படி? குழந்தை வேணும்னா கோர்ட்ல கொலை பண்ணது இவங்க மாதிரி இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டான்னா அந்த மாதிரியை வச்சுக்கிட்டே வக்கீல் எங்களை வெளியே கொண்டாந்துருவாரு. அவனுக்கு புரிய வைக்கணும். குழந்தை மேல உயிரையே வச்சிருக்கிறவன் இவங்கள மாதிரி இருந்து சொல்லுவான். அந்த மாதிரியை வச்சுக்கிட்டு இந்த கேஸ்ல இருந்து நாம தப்பிச்சு வெளியே வரலாம். எப்படி? நல்ல ஐடியா. ஆமா, அவன் இத்தனாம் தேதி மலைக்கு போறான். வர்ற 21ஆம் தேதி 21ஆம் தேதி மலைக்கு போறான். 23ஆம் தேதி அந்த குழந்தையை கடத்துறோம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா, இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து நீதான் அவரை காப்பாத்தணும். சாமி சரணம், சும்மா தொலம்பாதீங்க. ஐயப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை. சாமி சரணம். சாமி, யாரோ யாரையோ கொலை பண்ணத நீங்க போலீஸ்ல சொல்லிட்டீங்க. அந்த கொலைக்காரங்க தினமும் போன்ல மிரட்டுறாங்க. அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. திரும்பிய இதே புலம்பல் தானே? போலீஸ்காரங்க கொலைகாரங்களை பாத்தியான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டாங்க, காட்டினேன். மான போட்டுட்டு என்ன பொய்யா சொல்ல சொல்றேன்? பிளீஸ் இந்த பேச்சை தொட நிறுத்திக்க. சீனுசாமி, கொஞ்சம் காஃபி கொண்டாங்க. ஆமா, சௌமியா எங்க? இங்கதானே இருந்தா. சௌமியா, 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 நான் இங்க இருக்கேன். பயந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் பாக்கலனா உயிரே போயிடுச்சு சாமி. நீங்க மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் எப்படிதான் அவளை சமாளிக்க போறேனோ. சாமி, காபி சாப்பிடுங்க. சீனா, நான் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் சௌமியாவை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் வேலை. நாளைக்கே இருமுடி கட்டி மலைக்கு புறப்பட்டு வா. நாளைக்கே வா? ஆமா, உன் மக சௌமியாவையும் கூட கூட்டிக்கிட்டு வா. சௌமியா மாலை போடல, விரதம் இருக்கல. குழந்தை இங்க விரதம் இருக்கணும்னு என் சரித்திரத்தை எழுதினவங்க யாரும் சொன்னதே இல்லையே. என்ன நினைச்சு யாரு மாலை போட்டாலும் அந்த வீட்டுல இன்னைய வரை குழந்தைங்க அனுஷ்டிக்கிற விரதங்களை பெரியவங்க கூட கடைபிடிக்கிறது இல்லை. ஐம்புயல்களை அடக்கி மனத உரிநில படுத்தி ஐயனே தரணம்னு பிரம்மச்சரிய விரதங்களை கடைபிடிச்சு பெரியவங்க தான் வித்தியை அவித்தியைங்கிற அந்த 18 படியை விதிக்கணும். பிரம்மச்சரியம்னா என்னன்னு தெரியாத குழந்தைங்க வர்றதுக்கு என்னைக்கும் தடையே இல்லை. ஐயப்பா, நீங்க அப்படி சொன்னாலும் 5 வளைஞ்சாதான் 50 வளையுங்கிற பழமொழிக்கு ஏற்ப வாழ்நாள் பூரா உன் பக்தனா இருக்க தன்னை தயார்படுத்திக்க. இப்ப இருந்தே விரதங்களை பழக்கப்படுத்திக்கிறது நல்லதானே சுவாமி? சின்னவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கறது என்னைக்கும் வீண் போறது கிடையாது. ஆனா மத வெறியையும் சேர்த்து வளர்க்கறது தான் தவறு. ஒற்றுமைய சொல்லி கொடுக்க தவறிடுறாங்க. ஏற்ற தாழ்வுகள் மதவெறி நாட்டுல இப்ப அதிகமா தர தூக்கி ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த தீயெண்ணத்தை போக்கி நல்லெண்ணத்தை உருவாக்க மனிதநேயத்தை விரும்புறனா ஒரு நாடகம் நடத்த போறேன். நாளைக்கே சௌமியாவை கூட்டிக்கிட்டு மலைக்கு புறப்பட்டு வா. சபரிமலை யாத்திரையில என்ன நேரிட்டாலும் என் மேல பாரத்தை போட்டு வீடு வந்து சேர். எப்பவும் என் அருள் உனக்கு உண்டு. சுவாமி சரணம் ஐயப்பா. ஐயப்பா.
என்னங்க சாமி இது? ஆமா, 26ஆம் தேதி புறப்படுறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே கிளம்புறேன்னு சொல்றீங்களே. எதுக்கே ஆச்சரியப்பட்டா இப்படி? நான் மட்டும் போல, சௌமியாவையும் கூட்டிட்டு தான் போறேன். அப்பா சாமி, நானும் சபரிமலைக்கு வரேனா? ராத்திரி படுக்க போகும்போது கூட சௌமியாவை கூட்டிட்டு போறது பத்தி எதுவுமே சொல்லலையே. தூக்கத்துல கனவு கண்டுட்டு இந்த முடிவுக்கு வந்தீங்களா சாமி? என் கனவுல என் நினைவுல எது நடந்தாலும் அது ஐயப்பன் கட்டளையா தான் இருக்கும்னு உனக்கு தெரியாதா? என்னங்க சாமி இது? சௌமியா மாலை போடல, விரதம் கூட இருக்கலையே. இதையத்தான் நானும் ஐயப்பன் கிட்ட கேட்டேன். குழந்தைங்களுக்கு எதுக்கு விரதம்னு என்கிட்ட கேட்டாரு. குழந்தைங்க தெய்வம்னு பெரியவங்க சொன்னது பொய் இல்லையே? என்ன இருந்தாலும் திடீர்னு சௌமியாவை கூட்டிட்டு போறது. இனிமே இதை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாத. நான் சௌமியாவை கூட்டிட்டு போறது உறுதி ஆயிடுச்சு. சீனுசாமி. என்ன சாமி? என் கூட வர சாமியை விட்ட விவரத்தை சொல்லிட்டு குருசாமி கிட்ட இன்னைக்கே இருமுடின்னு கூட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி. ஐயப்பா, உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்க அவரும் எங்களையும், நீதான்ப்பா காப்பாத்தணும். சுவாமியே சரணம் ஐயப்பா. சௌமியா, அப்பா சாமி கூடவே இருக்கணும். என்ன மாத்திரமா? சாமி சரணம். சாமி ஐயப்போ, ஐயப்போ சாமி சரணம். காரியமே கெட்டு போச்சு. அவன் மலைக்கு போனதும் குழந்தைய கடத்தணும் திட்டம் போட்டோம். ஆனா அவன் குழந்தைய கூட்டிக்கிட்டே மலை கிளம்பிட்டான். கெஜா, சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு சாதகமாவே இல்ல. நமக்கு பாதகமா சாட்சி சொல்லிட்டு அவன் சந்தோஷமா வாழவே முடியாது. சௌமியா, பேட்டை தொடர்றவங்க கை காலம் பேசிடுவாங்க. நீ இங்கே உட்காரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சாமி வாங்க போலாம். யாருமா நீ? தனியா எப்படி உட்காந்துருக்க? நாங்க சபரிமலைக்கு போறோம். எங்க அப்பா சாஸ்திரா கோயில உட்கார வச்சுட்டு இது இப்ப வண்டிதான் போனாரு. அது சரி, நீ அங்கேயே இருக்க வேண்டிதானே? என் கிளாஸ்மேட் தீபா வாடி கோயில் போலான்னு என்ன கூப்பிட்டு போனா ரெண்டு சுத்தி சுத்திட்டு அப்புறமா மூணாத்துல காண போயிட்டா. ஐயோ ஏமா, உங்க அப்பா ஒண்ணு தேட மாட்டாரா? நானே எங்க அப்பா வேட்டையேற்ற அவர் மட்டும் என்ன தேட மாட்டாரா? சாமி மரங்கள்லாம் மலைக்கு போயிட்டாங்க, யாரையுமே காணோம். ஏம்மா, உங்க அப்பாவுடைய விலாசம் என்ன? மிஸ்டர் பிரசாத், 36
Eldams Road, San Ampere, Madras 18. சப்பாஷ். இந்த பாருமா, உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நீ என் வீட்டில் இருக்கியா? தேவாவே, யாராவது குழந்தைய தேடி வந்தாங்கன்னா இப்படி ஒரு குழந்தை என் வீட்டில் இருக்குன்னு சொல்லுவீங்களா? நம்ம வீட்டுக்கு போலாமா? வீடு வந்தாச்சு. இதுதான் மம்மூத்து. ஐயோ உப்பப்பா, உமா, உப்பப்பா வந்தாச்சு. கூட ஒரு பாப்பாவையும் கூட்டிட்டு இருக்காரு. நான் ஒண்ணு பாப்பா இல்ல, என் பேர் சௌமியா. ஐயய்யா, சேமியாவா? என் பேர் சேமியா இல்ல, சௌமியா. சௌமியாவா? சௌமியா, சௌமியா. தாத்தா, ஐயய்யோ, என்னது அர்த்தம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு? கோலி விளையாடுற வயசுலயே நீங்க சண்டை போட ஆரம்பிச்சீங்கன்னா வயசு வந்ததுக்கு அப்புறம் குண்டு போட்டு சண்டை போடுற நிலைமை வந்துடும். சண்டையே போடக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் தோஸ்த். நமஸ்காரம் மாமூத். சலாம் அலைக்கும். யாரு பாப்பா இந்த குழந்தை? ரொம்ப அழகா இருக்கே. அப்பா அவன் குழந்தைய பிரிச்சுட்டாங்க. தந்தி அடிச்சிருக்கேன் விலாசம் தெரிஞ்சு. வந்து கூட்டி போடுவாரு. பாவம், ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு வந்த குழந்தையா? மசூதி இருக்குன்னு மலை உச்சி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏறி போறேன். அங்க சர்ச்சை பார்த்தேன்னா இப்ப குழந்தை கீழே போட்ட மாதிரி நீயும் தப தப உருண்டுருவியா? இங்க எதுக்கா கூட்டிட்டு வந்தீங்க? காணாம போன குழந்தைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வர வேண்டியதானே? குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்லயா? முதல்ல குழந்தைக்கு ஆகாரம் ஏதாவது இருக்கா பாரு. முட்டை தோசை இருக்கு, சாப்பிடுறியா? எங்க அப்பா ஐயப்பன் மால போட்டிருக்காரு, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பாவர் தாத்தா. சரிம்மா, உனக்கு வேற என்ன வேணும்? பாவர் தாத்தா, வெறும் பாலும் பழம் இருந்தா போதும். பாலும் பழமுமா? ஏய், முதல்ல யாரையாவது கடைக்கு அனுப்பி பால் படத்துக்கு ஏற்பாடு பண்ற. சரி பாப்பா. மம்மது வா. பயந்துட்டியா குழந்த? எங்க இதுல வாப்பான்னு சொன்னா அப்பான்னு அர்த்தம். அப்படியா? சரி சரி, இங்கே நான் பள்ளிக்கு போயிட்டு வரேன். இந்த வயசுல பள்ளிக்கு போறீங்களா? முதியோர் கல்வியா? வாயாடி பொண்ணு, பள்ளின்னா பள்ளிக்கூடம் இல்ல, கோயில். நானும் உங்க கூட பள்ளிக்கு வரட்டா? உன்னை இன்னொரு நாளைக்கு கூட்டி போறேன். முதல்ல நீ பசியாரு. புச்சாடி பொண்ணு. அதெல்லாம் இங்க முடியாது. உங்க வீட்டுல போய் கும்பிட்டுக்கோ. என்னமா? இல்ல பாப்பா, நம்ம இஸ்லாம்காரங்க. இந்த பொண்ணு வந்து ஐயப்ப படம் வேணும்னு கேக்குறா. குழந்தைகளுக்கு என்னமா தெரியும் ஜாதியும் சமயமும்? இப்போ நம்ம மம்மூத்தியே எடுத்துக்கிய, இவன் கையில ஒரு ஐயப்பன் படத்தை கொடுத்து இதுதான் அல்லாஹ் அப்படின்னு இன்னிருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கடைசி வரைக்கும் அவன் ஐயப்பனைத்தான் அல்லான்னு கும்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி தானே இந்த குழந்தையும். பெரியவங்க தனித்தனியா சுட்டி காட்டி வளர்த்த முறைகள்லாமா ஜாதியும் சமயமும் பெரிய போச்சு. கூறுகட்ட சில பேர் பணத்துக்காக ஆசைப்பட்டு இதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நாட்டையே சுடுகாடாக்க பாக்குறாங்கம்மா. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உணர்த்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஐயப்பன் கோயிலை விட்ட வேற இடமே கிடையாது. ஐயப்பனை பார்க்க போற பக்தர்கள் பாபர் சுவாமி தொழுது நம்ம பள்ளியிலிருந்து விபூதி வாங்கிட்டு போறாங்க. என்னது இது, இஸ்லாமிய கோயிலாச்சே, இங்க எப்படி விபூதி? அப்படியெல்லாம் யோசனை பண்றதே இல்லையம்மா. என்ன இருந்தாலும் இந்த கடவுளான ஐயப்பனை நாம எப்படி ஒத்துக்கிறது? அல்லாஹ் நம்பி வணங்குற எத்தனையோ லட்சக்கணக்கான இந்துக்கள் இருக்கும் போது நாம இந்து தெய்வத்தை நம்புறதுல ஒண்ணும் தப்பில்லையே. நாகூர் தர்கா சந்திரக்கூடு திருவிழாவில ஐயர்ல இருந்து செட்டியார் வர முக்கிய பங்கு வகிக்கு காலங்காலமா திருவிழா இன்னமும் நடந்துட்டு இருக்குமா? அப்படி இருக்கும் போது ஜாதி மத பேதமே இல்லாத ஐயப்பனை நம்புறதுல வணங்குறதுல என்னம்மா தப்பு? அஞ்சு வேளை பொழுது அல்லாஹ் நம்புறனா ஐயப்பனையும் நம்புறேன். ஏன் எரிமேலியில ஐயப்ப பக்தர்கள் வருஷா வருஷம் கூட்டமா வரலன்னா இந்த எரிமேலிக்கு இந்த புகழ் கிடைச்சிருக்காது. ஐயப்பன்மார்கள்
கூட்டம் கூட்டமா வந்து போறதுனாலதான் நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கேயே தொழில் செய்ய ஆரம்பிச்சு கை நிறைய சம்பாரிச்சு சொந்தமா வீட்டையும் கட்டி உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பாபரின் தோழன் தானே. எந்த இடத்துல கலவரம் நடந்தாலும் கலவரமே நடக்காத அளவுக்கு எல்லா மதங்களையும் ஒன்னா இணைச்சு திருவிழா கொண்டாடக்கூடிய ஒரே இடம் அந்த ஐயப்பன் கோயில் மட்டும்தான். அந்த ஐயப்பனை நானும் நம்புறேன். எப்படி முறைப்படி நம்ம அல்லாத நாம உணங்குறோமோ அதே மாதிரி இந்த குழந்தையும் தாய் இஷ்டப்படி அது விரும்புற தெய்வத்தை முறையோட வணங்குறதுக்கு நாம தடை சொல்லக்கூடாது. தப்பு இல்லை சோமியா, நீ பிரியப்படக்கூடிய நல்ல ஐயப்ப படமா நான் வாங்கி தரேன். சரி பாபா தாத்தா சாமி. கனவுல ஐயப்பன் பொண்ண நாளைக்கே கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே மகரத்துக்கு வர இருந்த எங்களை மண்டலத்துக்கு கூட்டி வந்தீங்க. எருமேரியில வந்து பொண்ண காணம்னா ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு காரணமும் ஐயப்பனா தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும் என் குழந்தை மூலமா ஏதோ ஒரு நல்லதை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்துறான்னு நான் நம்புறேன். சாமி, குழந்தையே காணாது போன இந்த நேரத்துல எப்படி சாமி உங்களால இவ்வளவு தைரியமா இருக்க முடியுது? கல்யாணமாயி 8 வருஷமா குழந்தையே இல்லாம இருந்த எனக்கு நான் மாலை போட்டு 18 படியை மிதிச்ச உடனே அந்த பாக்கியத்தை தந்தவன் இந்த ஐயப்பன். அவன் வரமா கொடுத்த இந்த குழந்தை எந்த விதமான சங்கடத்துக்கும் ஆளாயிருக்காதுன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். சாமி, திரும்பவும் போய் எருமையில குழந்தைய தேட வேணாமா சாமி? ஆமா சாமி, உடனே போய் தேடலாம். நாளைக்கு நடக்க போற கேஸ்ல நான் தான் முக்கியமான சாட்சின்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா சாமி. இன்னைக்கு பகல் ரயில பிடிச்சாதான் நாளைக்கு சரியான நேரத்துல போய் சேர முடியும். என் மகளை படைச்ச இந்த ஐயப்பனோட பிரதிநிதியா எருமேலையில இருக்கிற வாபர் சாமி என் குழந்தைய காப்பாத்துவாரன நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாம ஊருக்கு போய் சேர்ந்த உடனே என் குழந்தை நல்லா இருக்கான்ற செய்தி நிச்சயமா எனக்கு கிடைக்கும். பாத்தியா சரிம்மா, இந்த வயசுல இந்த குழந்தைகளுக்குள்ள எந்த விதமான மாறுபட்ட எண்ணமும் கிடையாது. விளையாட்டு ஒண்ணுதான் குறிக்கோள். பிரிவினை உணர்வெல்லாம் பெரியவங்க நாம உண்டாக்கணும். இப்பவே இந்த பிஞ்சு உள்ளங்களுக்குள்ள உங்களுக்குள்ள எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற எண்ணத்தை ஆழ பதிய வச்சுட்டோம்னா சத்தியமா பெரியவங்களானா இவங்களுக்குள்ள சண்டையே வராது. ஆமா வாப்பா, நான் கூட தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க வாப்பா. இந்து முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நண்பர்களாத்தான் இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ புரிஞ்சுக்கிட்டு என்னம்மா பிரயோஜனம்? எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா நாடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சோமியா, இந்தாமா நீ கேட்ட ஐயப்பன் படம். சாமி ஐயப்பனா? ஆமா, எங்க மமுது? அவன் கோமா இருக்கான் பாப்பா. இந்த வயசுல வரக்கூடாது. என்னடா கோவம்? என்ன பாப்பா, சௌமியா வந்ததுல இருந்து நாக்கே செத்து போச்சு. வாய்க்கு ருசியா ஒரு கல்லோட்டு கொழும்பு கூட சாப்பிட முடியல. இவனுக்குன்னு எது செஞ்சாலும் இந்த பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? நான் திரும்பி வரும்போது நீ ஆசைப்பட்டதெல்லாம் கடையில இருந்து வாங்கிட்டு வர்றேன். நீ தனியா உட்காந்து சாப்பிட்டு. அப்ப என்னக்கு? ஐயோ, உனக்கா? நீ சாப்பிட கூடாத, நீ தான் விரதமாச்ச. ஆமா, மறந்து போயிட்டேன். நான் உன்னை பள்ளிவாசல் கூட்டிட்டு போறேன். எங்க அப்பா போயாச்சு. போயாச்சா? ஆமா. எப்போ? உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது. அப்படியா? நான் கடைக்கு போயிட்டு வரேன். என்ன பாபா தாத்தா, நீங்க பாத்து போயிட்டே இருக்கிறீங்க. என்னம்மா? இந்த பழத்தை எங்காவது மாட்டி விடுங்களே பாபா தாத்தா, அப்பதானே வெள்ள கேட்டு சாமி கும்பிட முடியும். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ. சாமியே சண்மையப்பா. சௌமியா, உங்க சாமி நான் கும்பிடுறேன். எங்க சாமி நீ கும்பிடுறியா? ஓ ஆமா, உங்க சாமி எப்படி கும்பிடுது? அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆமா, உங்க சாமி எப்படி கும்பிடுறது? சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். சாமியே சரணமையப்பா. ஆ பாத்தியா, இப்படி மதசார்பு இல்லாம கடவுளை வணங்க ஆரம்பிச்சுட்டா நாட்டுல எந்த குழப்பமே வராது. நடக்குன்ற இந்த குழந்தைங்க வளர்ற மாதிரி அதுவும் புதுசா வளரணும். பாப்பா, சில சுயநலவாதிங்க அத நடக்க விட மாட்டாங்க. நடக்க விட மாட்டாங்கண்ணா, ஆனா கூடி சீக்கிரம் சொல்லுபோதே எனக்கு தெரியுங்க. போது எதுவும் சொல்ல வேண்டாம்
இந்த வீட்டுக்கா கொடுங்க. என்ன திரும்பி வரதுக்குள்ள ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நினைச்சேன். தண்ணி வந்திருக்கு. கௌரி, குழந்தை பத்திரமா இருக்குன்னு சலீம் பாயின் ஒருத்தர் தந்தி அடிச்சிருக்காரு. ஐயப்பா, என் வயத்துல பால வந்துட்ட தெய்வமே. ஐயப்பா மேல நீங்க வச்சிருந்த பக்தி வீண் போகல. பாத்தீங்களா, ஐயப்பன் குழந்தை இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்தா. ஐயப்பா, எதுக்காகப்பா இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறேன்? அதான் அதான் ஐயப்பன். அவங்களுக்கு எதிரா சாட்சி சொன்னான் பிரசாத். எதிரா சாட்சி சொன்ன பிரசாத் குழந்தை இல்லாம வாழ்நாள் பூரா தவிக்கணுங்கிற காரணத்துக்காக அந்த குலகாரங்க பிரசாத் எரிமேலிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையை கொலை பண்றதுக்கு எரிமேலிக்கு வந்து சேர்ந்து குழந்தைய தேடினாங்க. ஒரு பையனும் கூட இருக்கான. குறிவிச்ச குருவிக்கு பக்கத்துல எது இருந்தாலும் அழிய வேண்டிதான். ஜக்கே, மணி ஸ்டார்ட் பண்ணு. ஆக்சிடென்ட்ல அடிபட்ட குழந்தை எந்த வரல இருக்காங்க? 201. சேரவே இல்ல. என் பேர் பிரான்சிஸ், நான் ஒரு கிறிஸ்துவன். என் பிளட் குரூப்பும் ஏ பாசிட்டிவ் தான். நீங்க விருப்பப்பட்டா நான் பிளட் கொடுக்க தயாரா இருக்கேன். வாப்பா, கிறிஸ்டியனோட ரத்தம் நம்ம குழந்தைக்கு வேணாம்ப்பா. ஆமாங்க, நம்ம குழந்தை கூட யாராவது இந்துவோட ரத்தம் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுங்க. அறிவு உனக்கு உயிரை போகும்போது ரத்தம் தேவைப்பட்டா என்ன குரூப் பார்க்கணுமே தவிர என்ன ஜாதி ரத்தம்னு பார்க்க கூடாது. கங்கையும் காவிரியும் கோதாவரியும் கடல்ல கலக்குது. அது கடல கலந்ததுக்கு அப்புறம் இதுதான் கங்கை, இதுதான் காவேரி, இதுதான் கோதாவரின்னு எப்படி தெரி தெரிய இரம்பிரிச்சு பார்க்க முடியாதோ அதே மாதிரிதான் ரத்தத்திலேயே என்னென்ன ஜாதியை பிரிச்சு பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. இப்ப நமக்கு உயிர் தான் முக்கியமே தவிர ஜாதி இல்ல. டாக்டர், உங்க கடமையை நீங்க செய்யுங்க. கடவுள் உங்களை காப்பாத்துவார். டோன்ட் வரி. Thank you.
டாக்டர் பிடி பிரான்சிஸ் 300 ml பிளட் கிடைச்சிருச்சு போதும் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் டயர்ட் ஆகல டாக்டர், டயர்ட் ஆகும்போது நானே சொல்கிறேன். தாட் இஸ் கிரேட். ரொம்ப நன்றி டாக்டர், என் குழந்தையை காப்பாத்திட்டீங்க. ஒரு முஸ்லீமாக இருக்கிற என் உடம்புல ஓட ரத்தம் என் பேரனுக்கு சேரலை, ஒரு இந்துவாக இருக்கிற உங்கள் உடம்பு ரத்தம் உங்கள் மகனுக்கு சேரலை, ஆனால் ஒரு கிறிஸ்தவரோட உடம்புல ஓடுற ரத்தம் தான் நம்ம ரெண்டு பேர் குழந்தைகளுக்கும் ஒன்று சேர்ந்துருக்கு. ஆக எல்லார் உடம்புலையும் ஓடுறது நம்ம ஒரே ரத்தம் தான், ஆனால் வழிபாடுகளும் வழக்கங்களும் தான் மாறிப்போச்சு. யூ ஆர் கரெக்ட். குழந்தைங்க முழிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் வாங்க ப்ரேயர் ரூமில் இருப்போம். வாங்க டாக்டர், பாரபட்சமே இல்லாமல் எல்லா சாமி படத்தையும் ஒன்றா வச்சுருக்கீங்களே. வியாதி எல்லாருக்கும் தானே வருது, சீரியஸ் கண்டிஷனில் வர பேஷண்ட்டுங்களுக்கு வேண்டியவங்க அவங்கவுங்க கடவுளை பிரார்த்தனை செய்யத்தான் இந்த ஏற்பாடு. 3 மத கடவுளும் இருக்கு, அதில் ஐயப்பனும் இருக்க வேண்டிய காரணம். எல்லாரும் சேர்ந்து மத சார்பில்லாமல் வழிபடுற தெய்வம் ஐயப்பன், அந்த தெய்வத்தை நானும் நம்புகிறேன், அதனால தான் அவரையும் வச்சிருக்கேன். கிறிஸ்தவரோட ரத்தத்தையும் இந்து முஸ்லீம் ரத்தத்தையும் ஒன்றா கலந்து ஜாதி மதம் இல்லைங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறதுக்காகத்தான் நம்மளை வச்சு ஐயப்பன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்கான். ஐயப்பனுக்கு தான் எம்மதமும் சம்மதமாச்சு. மதமும் சம்மதம்னு சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க. எம்மதமும் சம்மதம்னு சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க. ஐயனும் அல்லாவும் இயேசுவும் வேறில்லை, ஐயனும் அல்லாவும் இயேசுவும் வேறில்லை. சபரிமலை சன்னதியில் வேதங்கள் ஏதும் இல்லை, வேதங்கள் ஏதும் இல்லை. எம்மதமும் சம்மதமும்னு சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க. மசூதி இருக்கு பாட்டியா செய்யுங்க, மானசீகமா இயேசுவை தொழுது வாழ்த்து வாங்கி செல்லுங்க. ஐயன் மலையில மசூதி இருக்கு பாட்டியா செய்யுங்க, மானசீகமா இயேசுவை தொழுது வாழ்த்து வாங்கி செல்லுங்க. பாரபட்சமின்றி காக்கும் பரமணி மகனே, பாரபட்சமின்றி காக்கும் பரமணி மகனே. சகல ஜாதி மதங்களுக்கும் நாயகனவனே, எம்மதமும் சம்மதமும் சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க. Thank you.
நம்ம உடம்பிலே நம்ம பெற்றதெல்லாம் தாய்தானே இந்த உலகிலே ரத்தம் எல்லாம் ஒரு நிறந்தானே நம்ம உடம்பிலே நம்ம பெற்றதெல்லாம் தாய்தானே இந்த உலகிலே ஆண் ஜாதி பெண் ஜாதி இரு ஜாதிதான் ஆண் ஜாதி பெண் ஜாதி இரு ஜாதிதான் இத நமக்கு உணர்த்தும் இருமுடிதான் அது தேரும் திருவடிதான் எம்மதமும் சம்மதம் என்ன சபரிமலைக்கு வாங்க நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க ஐயனும் அல்லாவும் ஏசும் வேறில்லை ஐயனும் அல்லாவும் ஏசும் வேறில்லை சபரிமலை சன்னதியில் வேதங்கள் ஏதுமில்லை வேதங்கள் ஏதுமில்லை எம்மதமும் சம்மதமும் சபரிமலைக்கு வாங்க நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க சாமி வேணா குழந்தைங்க மேல மோதனவங்களுக்கு தண்டனையே கிடையாதா உப்ப தின்னவன் தண்ணி குடிப்பாங்கிற மாதிரி தப்ப பண்ணவன் தெய்வ தண்டனையில இருந்து என்னைக்குமே தப்பிக்கவே முடியாது ஒரு சந்தேகம் சாமி என்ன உண்மையான பக்தன அந்த ஐயப்பன் சில சமயம் சோதிக்கிறானே அது ஏன் சாமி ஐயப்பன் ஒரு உக்கிரமான தெய்வம் அவன் சோதனைக்கு பின்னாடி மிகப்பெரிய சந்தோஷத்தை நிச்சயமா வச்சிருப்பாங்கிறத நான் பரிபூரணமா நம்புறேன் வாசுசாமி வாசுசாமின்னு ஒரு சாமி ரொம்ப நல்ல சாமி தாய்க்கு நாம எப்படி மரியாதை கொடுக்கறோமோ அதே மாதிரி இந்த மாலைக்கும் மரியாதை கொடுக்கற ரொம்ப நல்ல சாமி அந்த சாமி வாழ்க்கையில ஏற்பட்ட சங்கடத்தை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க சொல்லுங்க சாமி மலைக்கு போயிட்டு வந்த ஒரு நாள் இந்த மாதிரி உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலை இல்ல என் சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்வேன் ஏங்க தலைக்கு மேல வளர்ந்த பையன் இருக்கும் போது உங்களுக்கு ஏங்க இந்த வயசுல இப்படி கீழ்த்தரமா புத்தி போகுது என் கூட பழகுறது கீழ்த்தரம் சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு பேசாம இருக்கீங்களே இத பாருங்க நானா இந்த வீட்டுல வாழணும்னு வரல இவர்தான் வலுக்கட்டாயமா என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு வாழற குடும்பத்தை கலைக்கிற மாதிரி தெரியுது அக்கா இது நல்லதுல நம்ம புறப்படலாம் நில்லுங்க ஏடி இவங்க மட்டும் வெளியே போயிட்டா நீ என் கூட வாழ்ந்துடுவியா இனிமே நீ எனக்கு தேவையில்லை போடி வெளியே போடி வெளியடா போடி எங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்ற அதிகாரம் இங்க யாருக்கும் கிடையாது யாருக்கும் அதிகாரம் கிடையாதா எனக்கா நான் உங்க அப்பன்டா அப்பாவா உங்க அப்பான்னு எனக்கு அறிமுகப்படுத்தின எங்க அம்மாவையே இந்த கேவலமானவங்க முன்னாடி அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களை நான் மதிக்கப்படுதல என்ன மதிக்காத யாரும் இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் மரியாதையா வெளியே போங்க வாசுசாமி மலைக்கு போயிட்டு வந்த கையோட தகராறு வேண்டாம் சாமி நாம இந்த வீட்டை விட்டே போயிடலாம் அவரு சந்தோஷமா இருக்கட்டும் ஆமாமா இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதே பாவம் அவரா திரும்பி நம்மள வந்து கூப்பிடுற வரைக்கும் உங்களை நான் காப்பாத்துறமா எப்படி இவ போட்டிருக்கிற நகையெல்லாம் வித்தா அம்மா எல்லா நகையும் கழட்டி கொடுங்க எங்க அம்மாவை கண் கலங்க வச்சுட்டு நீங்க ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது இதை நான் நம்புற ஐயப்ப மேல ஆன அம்மா நீங்க இங்கே இருங்க எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் சரிப்பா நீ நம்புற ஐயப்ப உன்னை கைவிட மாட்டான் போயிட்டு சீக்கிரமா வந்துரு நீங்க இங்கே போயிடாதீங்கம்மா போங்க ரொம்ப நன்றிங்க இந்த உதவி நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேங்க நான் எந்தப்பா செஞ்சிட்டேன் அல்லாஹ் செய்தாரு அம்மா ஏன் தெரியுமா போலாம் எங்க அம்மாங்க கூட்டிட்டு வேலை தர போறியா இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமா என்னாலே வேலை கொடுக்க முடியும் ஆனா நீ படிச்சவன் கௌரவத்தை எதிர்பார்ப்ப அது மட்டும் இல்ல மாலை வேற போட்டிருக்க என்ன வேலைங்க நான் என்ன வேலை கொடுக்க போறேன் கசாப்பு கடையில கறி வெட்டுற வேலைதான் செய்வியா செய்யறேன் செய்யறியா ஆமாங்க அந்த கசாப்பு கடையில கறி வெட்டின காசுலதான் சோடா வாங்கி எங்க அம்மாவை நீங்க காப்பாத்திருக்கீங்க ஏன் அதே கசாப்பு கடையில நான் வேலை செஞ்சு எங்க அம்மாவை காப்பாத்த கூடாது ரொம்ப வித்தியாசமான ஆளுப்பா
பாத்துப்பா, ஏற்கனவே விரல வச்சுக்கிட்ட பாத்து கறிய விட்டு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க, போ போ சரியா போயிடும். ஏய் அங்க என்ன பண்ற? எலும்பு பொறுக்கிட்டு இருக்க. ஏன்டா எலும்பு பொறுக்கற? இந்த தெருல நாயே கிடையாது. நான் தான் நாலு எலும்பு பொறுக்கி பக்கத்தெரு பங்களா நாய் கொடுத்தேன்னா நாலுனா கொடுப்பாங்க. நம்ம ஜாதி போல இருக்கு. ஏன் முதலாடி, நம்ம கடைக்கு ஒரு பையன் வேணும்னு பேசிட்டோமே, இவனை வச்சுக்கலாமா? ஓ இஷ்டம் தான், தேவைன்னா சேர்த்துக்கோ. சரி, வேலை கொடுத்தா சாப்பாடு போட்டு உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? சரியான சாப்பாடே சம்பளம் தானே. அப்படியா, சரி எலும்பெல்லாம் கீழே போட்டு வேலையை ஆரம்பி. என்ன சொல்றாங்க தெரியுமா? கூழா கஞ்சிய குடிச்சாலும் கட்டின புருஷன் கூட குடும்பம் நடத்துறோம்னு சொல்றாங்க. புருஷன் இல்லாத வாழ்க்கை இதென்ன மானங்கிட்ட வாழ்க்கைன்னு கேவலமா பேசுறாங்க. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் பூனோ குருடோ புருஷன் ஒருத்த கூட இருந்தா தானே பொண்ணுக்கு பெருமை. ஆமாமா, கழுத்துல தாலி இல்லாம இருக்கலாம், ஆனா கழுத்துல தாலி இருந்தும் புருஷன் இல்லாம வாழ்றது இருக்கே, அது ரொம்ப மோசமான வாழ்க்கை. ஆமாமா, இத நானே சொல்லல, ஊர்ல இருக்கிற நாலு பேர் சொல்றாங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஊர்ல யார் யாரு எப்படி எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? அந்த அம்மா உட்கார வச்சுக்கிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க அம்மா நேரம் அவங்க அப்பங்கிட்ட போய் வாடா வெளியேன்னு கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன? ஆமா ஆமா, அட போங்கம்மா, வேற வேலை இல்ல, போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. வீட்டுக்கு போற வரைக்கும் புலம்பிக்கிட்டே போங்க. ஒன்னும் கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்குன்னு ஒரு விடுதி காலம் ஏற்படாம இருக்க போகுது. நான் வர்றேம்மா. டேய் சிவலிங்கம், 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 சிவலிங்கம். டேய் ஊரே சேர்ந்து கத்திட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் என்ன ஒதுங்கி போயிட்டு இருக்க? சொல்லு, டவுன் டவுன் சொல்லு. அட ஏன்ப்பா பெரிய மனுஷன் வீட்டு முன்னாடி அசிங்கம் பண்ணிக்கிட்டு? எவையா பெரிய மனுஷன்? இவனா பெரிய மனுஷன்? கிளி மாதிரி பொண்டாட்டிய குடிசையில வச்சுட்டு குரங்கு மாதிரி பொண்டாட்டிய மாடியில வச்சிருக்கானே, இவனா பெரிய மனுஷன்? ஏய் போடி உள்ள கருப்பி, போடி. பயந்துட பத்தியா? தேயும் குடிச்சிட்டு வந்து அமக்கலம் பண்றியே, அந்த ஆள நான் சும்மா விட போறேன். விடுறா, செமையா வெட்டுறேன். கத்திய பத்தியா நல்லா தீட்டி எடுத்து வந்திருக்கேன், ஒரு நாளைக்கு அந்தால கைமா மாதிரி வெட்டுறேன். ஏய் ஒண்ணு, அந்த பொம்பளைய வெளியில அனுப்பிட்டு எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்த்துக்க, இல்ல உன்னை உயிரோட வெட்டுற, வெட்டி இந்த இடத்துல போறீங்க. ஏய் இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இருந்தாலும் என் கையால தான் உனக்கு சாவு. இன்னைக்கு அஷ்டமி விட்டுருவான். அப்பல குட் நைட். சிவலிங்கம், சிவலிங்கம், சிவலிங்கம். ஏய் என் கையில தான் கத்தி இருக்கு, உன் வாயில என்ன இருக்கு சொல்லு? சிவலிங்கம், 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 சிவலிங்கம். அண்ணே பாத்தனே, அண்ணே என்னடா பக்கத்துப்புல மூணு ரவுடிங்க ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கண்ணே, அதை கேட்க யாருமே இல்லண்ணே, பாவன இன்ஸ்பெக்டர். அப்படியா தம்பி, நமக்கு எதுக்கு ஊர் வந்து வேலையை பாரு. இப்படி எதுக்கு எதுக்குன்னு ஒதுங்குறதாலதான் ஊர்ல வம்பு வளர்ந்துட்டே இருக்கு. நீங்க கடையை பாத்துங்க, நான் அவனுக்கு யாருன்னு பாத்து வரேன். ஏண்டா என்ன திமிர் இருந்தா எங்க ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க? அது ஒண்ணும் அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியம் இல்ல. ஏய் மரியாதையா போயிடு. இது என்ன தெரியுதா? அது வெறும் பாப்பாடா, இது அதோட தாத்தா. மரியாதையா கத்திய கீழே போட்டு, இல்ல இவனை நீ உயிரோட பார்க்க முடியாது. அவனை பிடிக்கடா. Thank you.
இருக்கிற மாதிரி ரவுடி பசங்களை பிடிக்கிறதுக்காக தான் போலீஸே இருக்கு. அவங்க கழுத்திலே வர கத்தி வைக்கிறீங்க. ஒரு கிராக்கல் இந்த மாதிரி கேடி பசங்களை சமாளிக்கிறதுக்கு வேகம் மட்டும் போதாது சார், கொஞ்சம் வேகமே வேணும். இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டீங்களே, எவ்வளவு பெரிய சிங்கமானதாலும் வலையில மாட்டிக்கிட்டா என்ன மாதிரி எலி வந்துதான் காப்பாத்தி ஆகணும். இழுத்து வச்சு விட்டுடுவேன். கரிதனியா கேக்குறேன், அந்த பொம்மை போட்டு அடிக்கிறேன், ஒழுங்கா நிக்கல, அடுத்து காக்காக்கு போட்டுருவேன். நீ மட்டும் ரொம்ப ஒழுங்காயா, சவரிமலைக்கு மாலை போட்டுக்கிறேன், இங்க நான் கறி வெட்டிக்கிறேன், சவரிமலைக்கு மாலை போடுற கறி வெட்டலாமையா? நீ என் தொழிலியா, கறிக்கடையில வேலை செய்யறவன் சபரிமலைக்கு போக கூடாதுன்னு எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் சொல்லல. போய் சொல்லாம, அசிங்கமான தொழில் செய்யாம, திருடாம, சட்டத்துக்கு விரோதமான எந்த தொழிலும் செய்யாதவன் எவனா இருந்தாலும் சபரிமலைக்கு போலாம். இந்த தொழில் செய்யறவன் தான் சபரிமலைக்கு போகணும்னு சொன்னா என்ன மாதிரி நிறைய பேர் சபரிமலைக்கு போகவே முடியாது. விரதம் மட்டும் ஒழுங்கா இருக்கணும், அதான் முக்கியம். அது எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ இடத்த காலி பண்ணு, போடாடே. நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. இப்பெல்லாம் சரியா விரதம் கூட இல்லாம ரொம்ப பேர் மலைக்கு போறாங்க. இன்னைக்கு போயிட்டு வந்தா பின்னால உங்களுக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. ஏண்டா விரதத்தை பத்தி எல்லாம் பேசுற, நீ என்ன சபரிமலைக்கு மாலை போட மாட்டேங்கிற? உங்க கூட வரணும்னு எனக்கும் ஆசை தானே இருக்கு. ஆனா சின்ன குழந்தையில இருந்து தலையில பச்சை தண்ணி வட்டா படுத்துக்குவேன், அதனால தானே வர முடியல. சிவன கும்பிடத்துக்கு பதில் சிவனடியார கும்பிடலான்னு வாங்க, அது மாதிரி ஐயப்பன கும்பிடத்துக்கு பதில் ஐயப்ப மலைக்கு போறேன், உன்னையே கும்பிட்டுக்கிறேனே. ஏண்டா முத்து, வாசி இன்னைக்கு தான் மலையில இருந்து வந்தான், அதுக்குள்ள தண்ணி அடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட போய் தகவல் பண்றானே. மாலையை கழட்டி தானே தண்ணி அடிக்கிறாரு. மாலையை கழட்டிட்டா உடனே தண்ணி அடிக்கணுமா? பார்த்தவங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, அசிங்கமா இல்ல? அதான் வழக்கமா நடக்கிறதா? என்னது பிராந்தி, நீ ஆரம்பிச்சியா? அட எனக்கு இல்லங்க, எங்க அண்ணனுக்கு. ஓ மாதிரி ஒருத்தன் தான் உங்க அண்ணன் உருப்பட மாதிரிடா. ஜனம் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்றானே, இவனை எப்படியாவது மாட்டி விடணும். அண்ணன் வரது அண்ணி தானே? ஏன் பொண்டாட்டி? எனக்கு அண்ணியான்னு கேட்டேன். உனக்கு அண்ணிதா? அண்ணி தானே. அய்யோ இதை பிடிங்க, இந்த பழக்கத்தை 20 ரூபாய் அண்ணி, இது பாத்தீங்களா? இது நியாயமா? பாத்தனம் தான் குடிக்கிறாரு வருத்தப்பட்டா, இவர் என்னன்னா நீயும் குடிடா, கம்பெனி குடிடான்னு சொல்ல பண்றாரு. நீ இல்ல இல்லடி இல்லடி பாட்ட கையில வச்சுக்கிட்டு இல்லடியா? இதுக்கு தான் என்ன மாத்திட்டு போறாரு? இவன் தான் லுங்கிய வந்து போச்சு, இதை கொஞ்சம் புடிங்கன்னா புடிச்சேன், இப்ப கதையை மாத்துறாண்டி. ஏண்டா அண்ணி, இவர் தான் கதையை மாத்துறாரு. இங்க பாருங்க, நான் பெல்ட் போட்டு லுங்கி கட்டிருக்கேன், அப்ப எப்படி லுங்கி வரும்? அதானே, அவன் தான் பெல்ட் போட்டிருக்காதே, எப்படி லுங்கி வரும்? ஐயோ ஐயோ, என் குடும்பத்துல எல்லாரும் குடிகாரர்களாச்சு, குடிக்காத உத்தமனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒன்ன கட்டிக்கிட்டேன் ஐயா. ஐயா இப்படி பண்ணிட்டியே, என் புருஷன் நல்லவன், என் புருஷன் உத்தமன்னு எல்லாருக்கிட்டையும் பெருமையா சொன்னேனே, சிரிக்க வச்சுட்டியா? சொல்லுவேன், ஒரு சாராய கடையை பார்த்து பெரிய சாராய பாடல, இந்த வீட்டு பக்கம் வந்தா உன்ன கொன்னே விடுவேன். சொல்லுவான் இந்த ஆள் நல்ல மனுஷனாச்சு, இப்படி பாட்டு கையமா திரியறானே. அண்ணே இங்க பாருங்க, இந்த ஆள் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். வாசனனே குடிக்காரன்னு? ஓ, ஒரு முழுக்க உன் குடிய பத்தி தான் பேச போகுது. வரே பொண்டாடிக்கிட்ட பிரிச்சு போஸ்ட் மரத்துல பழம வச்சுட்டியே. கேடுகாலம் பிடிக்குது, கேடுகாலம் பிடிக்குது, இந்த வீட்டு ஆசாமிக்கு கேடுகாலம் பிடிக்குது. ஏய் நான் பேசலடா, உள்ள போன மிஸ்டர் மதுரவீரன் பேசுறான். நான் ஒண்ணும் உன்ன மாதிரி சந்தோஷத்துல குடிக்கல, துக்கத்துல துக்கத்துல குடிக்கல. ஏய் நான் ஒண்ணும் சோத்துக்காக உன் வீட்டான வந்து பிச்சை எடுக்கல, என் உடம்புல தெம்பு இருக்குது, உழைச்சி எங்க அம்மாவுக்கு சோறு போட முடியும், அதனால இது வயிற்று பிரச்சனை இல்ல, மனசு பிரச்சனை, எங்க அம்மாவோட மான பிரச்சனை. கழுத்துல தாலி இருக்குது, கட்டின புருஷன் எங்கன்னு ஊரெல்லாம் கேக்குறாங்க. அந்த துக்கத்துல ஒருவேளை கூட எங்க அம்மா ஒழுங்கா சாப்பிடல, அதனாலதான் நான் ஃபுல்லா சாப்பிடுறேன், சாப்பிட்டு உன் வீட்டான வந்து தகராறு பண்றேன். இனிமே நான் கெஞ்ச போறது இல்ல, இது வரைக்கும் அஹிம்சை, இனிமே ஒரே ஹிம்சை தான். என்ன திமுக பத்தி அவனுக்கு, குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு முன்னால கலகம் பண்ணிட்டு நிக்கிறான். அவங்க அம்மா இருந்த இந்த வீட்ல என்ன நீங்க உட்கார வச்சு பார்த்தா அந்த தம்பிக்கு எங்க கோபம் வராது? சிவலிங்கம், உன் சொத்து சொகத்தை எல்லாம் அந்த கருப்பி பேருக்கு எழுதி கொடுத்துரு, எங்க அம்மாவுக்கு வாழ்க்கை மட்டும் கொடுத்துரு. இன்னைக்கு ராத்திரியே எங்க வீட்டுக்கு வந்து
நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிட்டு நீங்க அம்மாவை கூட்டு வரணும். இல்ல நீங்க எல்லாரும் சாட்சி, நாளை காலையிலக்குள்ள எங்க அம்மா இந்த வீட்டுக்குள்ள வரலன்னா அந்த சிவலிங்கத்தோட போனோம் வெளியில வந்துடும். தங்குதரவனுக்கு என் வசதிக்கு நான் சொல்லிக்கிறேன், சொந்தக்காரவங்களுக்கு உன் வசதிக்கு நீ ஸ்டுடியோ ட்ரங்காலோ போட்டு சொல்லிடு. உன் ஆயுள் ரேகைய இந்த அருவாளாலதான் வெட்ட போறேன், அது இந்த அருவாள் மேல சத்தியம். மாடி வீட்டு மூதேவிக்கு சொல்றேன், இந்த அருவாள் வாசலே இருக்கட்டும், அப்பதான் நாளைக்கு நான் வந்து வெட்டுறதுக்கு வசதியா இருக்கும். ஜாகிரதை. பாத்தியாக்கா, இந்த மாதிரி ஒரு வம்பு வரும்னு அன்னைக்கு சொன்னல, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை பழகினீங்க, அதை அன்னையோட மறந்துருக்கலாம். ஒரு குடும்பத்தை கெடுத்து நல்ல பையனை குட்டிச்சவர் ஆக்கிட்டோங்கிற வருத்தம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா? நான் என்ன பண்ணட்டும்? நடந்த பத்தியா புலம்பிட்டு இருக்கீங்க, நடக்க வேண்டியதை பாருங்க. சக்கரா என்னங்க ஐயா? நம்ம வீட்டுக்கு முன்னால ஒருத்த குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்றான்னு போலீஸுக்கு போன் பண்ணு. ஏங்க, இந்த பகுதிக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் ஊர் பூரா தெரியட்டும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன என்ன பண்ண சொல்றேன்? நான் போய் சமாதானப்படுத்திட்டு வரவா? அண்டைக்கு ஆள் வேலைன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான், அவன்கிட்ட நீ போய் சமாதானம் பேச போறியா? அவனே ஐயா, பெரியம்மா வீட்டு விட்டு போனதுல இருந்து இது வழக்கமா நடக்கிறதுதானுங்களே, கொஞ்ச நேரம் கத்திட்டு அவரே போயிருவார். இத பெருசுப்படுத்திக்காதீங்க ஐயா. அவ கைய கால உடைச்சு போட்டா இந்த வீட்டு பக்கம் சத்தமே நீ வராது. அப்படி ஒரு சம்பவம் இந்த வீட்டுல நடந்தா மறு நிமிஷமே நானும் என் தம்பியும் இந்த ஊரை விட்டே போயிடுவோம். என்ன நீ, நானும் அவங்களை வெளியே போக சொன்னேன், நீ இங்க இருக்கிறது பிடிக்காம அவங்களே போனா அதுக்கு நான் என்ன பண்றது? சரி சரி, அவரு சத்தம் நின்னு போச்சு, நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? இந்த குழப்பத்துக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன். பாசு, உங்க அப்பாவை கொலை பண்ண காரணத்துக்காக உன்னை கைது பண்ண வந்திருக்கோம். என்னது, எங்க அப்பாவை நான் கொலை பண்ணிட்டேனா? சார், துக்கம் தாங்காம ஆத்திரத்துல தண்ணி அடிச்சு அடிக்கிற எங்க போய் தகராறு பண்ணுவானே தவிர எங்க அப்பாவை நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன்? அது சரி, உன் அருவாங்கடா. அது வந்து இங்க அதான் வெட்டியிருக்க கான்ஸ்டபிள். பாசு, உன்னை விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறோம், தண்டிக்கிறது கிடையாது. தைரியமா வா. பாசு, அம்மா. பாசு. அம்மா. என்ன பண்ணலாம்? சத்தியமா நான் கொலை செய்யலமா? அப்பாவுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுமா? தெரியும்ப்பா, நீ கொலை செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நம்பர் ஐயப்ப உன்னை கை விட்டுட்டானே. வாசு போலாம். வாசு. அம்மா, என்ன ஒன்னும் பண்ண மாட்டாங்கம்மா, விசாரணை செஞ்சுட்டு விட்டுருவாங்க, நீங்க தைரியமா இருங்க. அண்ணே, என் மகன் எந்த தப்பு செய்யல, அவன் இந்த கொலைய பண்ணல, தண்டனையிலிருந்து காப்பாத்துறதுக்கு எல்லாரும் பாடுபட்டாங்க. செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வர வாசுவுக்கு தூக்கு தண்டனையைத்தான் உறுதிப்படுத்தினாங்க. ஜனாதிபதி கருண மனுவும் நிராகரிக்கப்பட்ட நேரத்துல கார்த்திகை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாள் நான் சபரிமலைக்கு மாலை போடணும், உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா? தூக்கு தண்டனை உறுதியான இந்த நேரத்துல மலைக்கு போறதுக்கு பர்மிஷன் கிடைக்கும் நீ நம்புறியா? நான் மாலை தான் போடணும்னு சொன்னேன், மலைக்கு போகணும்னு சொல்லி. நாளை கார்த்திகை ஒன்று, மாலை போடுற நாள், அப்படியே எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் என்னுடைய விரத நாட்களையும் நான் போய் சேர்ந்துடலாம் இல்லையா? வாசு வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். என் கழுத்துக்கு தூக்கு கயிறு முடிவானதுக்கு அப்புறம் அதே கழுத்துல மணிமாலை போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு மணிமாலை வேண்டாம், ரெண்டு வேளையும் குளிச்சு ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறதுக்கு மட்டும் நீங்க அனுமதி வாங்கி கொடுத்தா எனக்கு அதுவே போதும். உங்களை விட வாசுவை காப்பாத்துறதுல எனக்கு அதிக அக்கறை உண்டு, ஏன்னா வாசு என் உயிரை காப்பாத்தினவர். என் உயிரை காப்பாத்தின அந்த சம்பவத்துக்கு பிறகு சபரிமலை யாத்திரையில எங்களுடைய நட்பு அதிகமாச்சு. நல்ல ஐயப்ப பக்தர், அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க அம்மா விட்டு அவங்க அப்பா பிரிஞ்சேன்னு நினைச்சுதான் அவர் சதா வருத்தப்பட்டுகிட்டே இருப்பார். அதுக்கு காரணம் நானா இருந்துட்டேனே, எத்தனையோ தடவை இந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு போக நினைச்சு அவர் தடுத்துட்டாரு. எந்த பாவி அவரை கொலை செஞ்சானோ தெரியல, பழி அந்த தம்பி பேர்ல வந்துருச்சு. இந்த சொத்துக்களை எல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க பல தடவை அவர் வக்கீல கூப்பிட்டப்போ நான் வேண்டான்னு தடுத்தது நல்லதா போச்சு, இல்லைன்னா இந்த சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு நாங்க தான் அவரை கொலை செஞ்சோன்னு அந்த பழி எங்க பேர்ல வந்திருக்கோம். சார், இந்த சொத்தெல்லாம் அவரோடது தான், இந்த சொத்தே போனாலும் பரவாயில்ல, அவர் எப்படியாவது காப்பாத்திருங்க சார். சந்தர்ப்பம் சூழ்நிலையை அவரை குற்றவாளியாக்குனதுனால என் மனசாட்சிக்கு விரோதமா நானே அவரை கைது பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவங்க அப்பா கிட்ட இந்த வீட்டு முன்னால வச்சு என் கையால தான் உனக்கு சாவுன்னு பலமுறை சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு ஏராளமான சாட்சியங்கள் வேற இருக்கு. இந்த நிலைமையில அவரை காப்பாத்துறதுக்கு
அந்த ஐயப்பனை விட்டா வேற யாராலையும் முடியாது. நீங்க பாட ஆரம்பிச்சா இந்த அரசியல் கைதி பெனா தம்ம இருப்பான்ல. எனக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பாட்டா பாடு. ஐயப்பன் பாட்டு பாட்டமா? ஆமா, ஐயப்பனுக்கு அண்ணா விரதம் இருக்காருல்ல, அதே பாட்டு பாடுங்க சாமி. பாடுங்க. கொஞ்சம் இருங்க அண்ணே. அண்ணே, நாங்களும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க அண்ணே. டேய் அண்ணே, பாட போறவர் வாங்கடே. சாமியப்பா சரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா. ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சாமி ஐயப்பா. உழைக்கும் வர்க்கம் உயரணும், உண்மை இங்கே நிலைக்கணும், சத்தியம் தான் எப்போதும் ஜெயிக்கணும். நானே சத்தியம் தான் எப்போதும் ஜெயிக்கணும். சாமியப்பா சரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா. ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சாமி ஐயப்பா. போனது இந்த உலகம், தினம் விதவிதமாக தானே இங்கு கலகம். கையாலே அபிஷேகம் உனக்கு செய்வோம், கையாலே அபிஷேகம் உனக்கு செய்வோம். மெய்வாழ ஐயா உன் அருளேந்துமே, மெய்வாழ ஐயா உன் அருளேந்துமே. சாமியப்பா சரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா. ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சாமி ஐயப்பா. ஓட்டி போராமைகள் இல்லாமலே, வாட்டிடும் துன்பங்கள் இல்லாமலே, நாட்டினில் அனைவரும் நாளும் முன்னே, நாட்டினில் அனைவரும் நாளும் முன்னே. போற்றி வணங்கி பொன் புகழ் சேர்க்கணும், போற்றி வணங்கி பொன் புகழ் சேர்க்கணும். சாமியப்பா சரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா. ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சாமி ஐயப்பா. உழைக்கும் வர்க்கம் உயரணும், உண்மை இங்கே நிலைக்கணும், சத்தியம் தான் எப்போதும் ஜெயிக்கணும். சாமியப்பா சரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா. ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சாமி ஐயப்பா. பாட்டு எப்படி? நல்லா பாடுங்க தம்பி. அண்ணே, ஐயப்பன் பாட்டு பாடுறேன்னு உடனே, ஐயப்பா என்னை தூக்குறந்து காப்பாத்து, என் கஷ்டத்தை தீத்து வைன்னு பாடுவீங்கன்னு நினைச்ச. நீங்க என்னடாண்ணா, உழைக்கும் வர்க்க உயரணும், நாடு நல்லா இருக்கணும் பண்ணீங்க. நாடு நல்லா இருந்தாதான் வீடும் நல்லா இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச ஐயப்பனுக்கு என் பிரச்சனையை மட்டும் நான் சொல்லியா தெரியணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உயிரை கொடுத்த ஐயப்பன் எப்போ அந்த உயிரை பறிச்சுக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். சாமி, ஏன் சாமி ஐயப்பன் மேலே இவ்வளோ பக்தி வச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படி நீங்க செய்யாத கொலைக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஐயப்பன்? உண்மையான பக்தனை ஐயப்பன் சோதனை பண்ணுவான்ல, அது மாதிரிதான் அண்ணனுக்கும் சோதனை. சரியா சொல்லுடா. வாசு, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இதோ வந்துறேன். வாசு வாங்க பாய், நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேன்ப்பா. வாசு, குத்தமே செய்யாத ஒன்ன நீ வணங்குற ஐயப்பனும் நான் நம்புற அல்லாவும் இப்படி சோதனை செய்யறாங்களப்பா. அண்ணா சாமி சரணம். நீ மாலை போட்டிருக்கியா? ரெண்டு தடவை குளிச்சா உடம்புக்கு ஆகாதேப்பா. ஆகாதன்னு நீ விடுதலை ஆயிடுவன்னு தான் நான் மாலை போட்டிருக்கேன்.
உன்னை மட்டும் ஐயப்பன் காப்பாத்தாம இருக்கட்டும். இந்த ஊர் முழுக்க போய் சொல்லுவேன்னு ஐயப்பனை நம்பாதீங்க, ஐயப்பனை நம்பாதீங்கன்னு. நான் வெளியில வந்துட்டா நீ ஐயப்பனை நம்புவல? நிச்சயமா நம்புவன. வாசு, அம்மா வந்திருக்காங்க. வாசு, அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வாசு, ஏன்ப்பா திரும்பி நின்னுட்ட? பொட்டு இல்லாத அந்த முகத்தை பாக்குற சக்தி எனக்கு இல்ல பாய். மங்களகரமான அந்த முகத்தையே பார்த்தனா இருக்கிற வரைக்கும் அதே நினைப்படவே இருந்துறேன். இந்த கொலையை நான் செஞ்சிருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா? வாசு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் அப்பாவோட சேர்த்து வைக்கணும்னு நீ நினைச்ச, ஆனா இது நம்மள பிரிச்சிருச்சு. செய்யாத குற்றத்துக்கு உனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களேப்பா. என்ன கொலகாரன்னு சொன்னது வெறும் மனித சாட்சிகள் மட்டும்தாமா? ஆனா ஐயப்பங்கிற தெய்வ சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நம்புற ஐயப்பன் தான் உன்ன கொலகாரன்னு ஊரு முழுக்க சொல்ல வச்சுட்டானே, அவன் மட்டும் உன்ன காப்பாத்தல. இந்த உலகத்துல ஐயப்பனே இல்ல. பாய் வாசு. முத்து அண்ணே, நான் வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பாத்துக்கங்க. வாசு ஐயப்ப பூஜையில வாசுசாமியும் நம்ம கூட இருந்தாரு, ஆனா இந்த வருஷம் அவர் ஜெயில இருக்கார். நாளைக்கு விடிஞ்சா அவருக்கு தூக்கு. மாலை போட்டுக்கிட்டா அவரோட ஈமச்சடங்குல கலந்துக்க முடியாதுங்கிறனாலதான் இந்த வருஷம் நான் மாலை போடல. அந்த ஐயப்பா அவரை எப்படியாவது காப்பாத்துனதுக்காகத்தான் நான் மாலை போட்டு வரதா இருக்கேன். வாசுவை காப்பாத்துறதுக்காக இவரும் இவங்க அக்காவும் எதையும் செய்ய தயாராருனாங்க. வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? தண்டனை தான் உறுதியாயிடுச்சே. ஆமா சாமி, வாசு கொண்டு இருக்க மாட்டாரு, வேற யாரு கொண்டு இருப்பா? அவங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல நிறைய விரோதிங்க உண்டு. வாசுவுக்கு கூட என்னை காப்பாத்தின வகையில நிறைய ரவுடிங்களோட விரோதம் இருக்கு. ஆனா அவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது. காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா அவங்க அப்பாவை எப்பவும் வெட்டிறேன்னு சொல்லிட்டு இருந்த வாசு மாட்டிக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா எங்க பேர்ல கூட ரொம்ப பேர் சந்தேகப்பட்டாங்க. சரி சரி, அந்த பேச்சை விடுங்க. மைக் செட் சாமி, ஏதாவது நல்ல சாமி பாட்டு இருந்தா போடுங்க. என்னவோ தெரியல சாமி, திடீர்னு டேப் ரிகார்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு சாமி. எங்க வீட்டுல இருக்குங்க, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட போய் டேப் ரிகார்டர் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சாமி. செட்டு கொண்டு வந்துட்டேன் சாமி. அப்ப பாட்டை போடுங்க சாமி. வேற பாட்டை போடுங்க சாமி. என் வீட்ல இருந்து வீரமணி கஷ்டம் வந்து வரதானே வாங்கிட்டு வந்திருக்கேன் சாமி. அப்ப அந்த பாட்டை போடுங்க. இதோ போடும். என்ன தப்பா நினைச்சாலும் நான் சொல்லித்தர வேண்டிய நிலையில இருக்கேன். உங்க பையன் ஒரு நல்ல ஐயப்ப பக்தன். அவரை மாலை போடாத நாள்ல இப்படி மாத்தினதே உங்க நடவடிக்கை தான். தாய் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. பங்களாவில வாழ வேண்டிய தாய் குடிசை வீட்டுல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்களேங்கிற எண்ணம் தலை தூக்கும் போதுதான் அவர் இப்படி சத்தம் போட்டுட்டு போறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாயா, கொஞ்ச நாளாவே தப்பு செஞ்சுட்டோங்கிற உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. நீ உடனே போய் நம்ம வக்கீல நாளை காலையில நான் வர சொன்னேன்னு சொல்லு. இந்த சொத்து பூரா வாசு பேருக்கே எழுதி வச்சுட்டு கிராமத்துல இருக்கிற பூர்வீக வீட்டுக்கு போய் தான் செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமாயா, நீ உடனே போயிட்டு. சரிங்க ஐயா, இந்த வரேன். சபாஷ், பாத்தியாக்கா கிழவன் போக்கு கொஞ்ச நாளாவே சரியில்ல, அவன் நம்ம வாழ்க்கைக்கு குடிபறிச்சிருவான்னு சொன்னல, பாத்துக்கோ. ஏயா, இத்தனை நாள் புத்தி கெட்டு போய் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தோம்னு நினைச்சியா? சுய சம்பாத்தியமா சேர்த்து வச்சிருவத்தனை பார்த்து எங்க அக்காவை அவனோட கொத்து
சொர்க்கத்தையே அனுபவிக்கலாம் திட்டம் போட்டுதான் புடிச்சோம். மரியாதையா ரெண்டு பேரும் வெளியே போங்க. வெளியே போக போறது நாங்க இல்ல நீதான். அக்கா இவனை வெளியே அனுப்புற நிலைமை என்ன ஆகுன்னு புரிஞ்சிக்காம பேசிட்டிய. இவனை நான் எங்க அனுப்புறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உங்க ரெண்டு பேரும் எங்க அனுப்பணும் நான் தீர்மானம் பண்ணிட்டேன்டா. தோற எனக்கு இருக்கிற அறிவால இவன் பையனோட அறிவாளாலேயே இவனுக்கு சாவுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பனை கொன்னுட்டான்னு சொத்துக்கு சொந்தக்காரனையே சட்டம் தூக்கல தொங்கப்பட்டுடும். ஏன்னா அவன் தான் இவனை வெட்டிடுவேன் ஊரெல்லாம் சொல்லி தெரியறானே. அப்புறம் என்ன மிச்சியா இருக்கிறது இவனோட பொண்டாட்டி இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் அதுவும் போயிடும். எப்படி ஐடியா? எப்படியாவது என் மகனை நான் காப்பாத்தணும். ஐயோ அவனை தூக்கில போட்டுடுவாங்களே. தர்மராஜாச்சே என் மகனை நான் காப்பாத்தணும். என்ன செய்வேன் என்ன செய்வேன்? பேப்பர் கிடைச்சது பேனை கிடைக்கலையே. நான் என்ன செய்வேன்? ஐயப்பா என் மகன் உன் பக்தராஜையா, அவனை கீதையா எப்படியாவது காப்பாற்றணும். எப்படியாவது காப்பாற்றணும். ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா. சாமியே சரணமையா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. இதுதான் சாகப்போற இந்த கடைசி நேரத்துல நான் சுயநலையோட கொடுக்கிற மரண வாக்குமூலம். என் மகன் என்னை கொல்லல, அவன் அவன் நம்புற ஐயப்ப காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில தான் இந்த கேசட்ல பதிவு பண்ண. நாரணம் பெற்ற
ஐயப்பனோட வஸ்திரம் போடதா எனக்கு அனுமதி கொடுக்கல. இந்த கருப்பு துணியே அந்த வஸ்திரமா நினைச்சு போட்டுக்கிறேன். இந்த சுருக்கு கயிறையே மணிமாலையா நினைச்சு போட்டுக்கிறேன். சுருக்கு மட்டும் சரியா இருக்கான்னு பாருங்க. சுவாமியே சனமையப்பா, 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 சுவாமியே அந்த ஹேங்கிங் ஸ்டாப் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர். இந்த ஆர்டர் வரதுக்கு முன்னாலேயே அவன் வணங்குற ஐயப்பா அவனை காப்பாத்திட்டான். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. கலியுக தெய்வமான ஐயப்பன் உண்மையா நம்புற பக்தர்களை நிச்சயமா காப்பாற்றுவான் எங்கள் சாமி ஐயப்பன்.